நான் படித்தது தமிழ் லிட்ரேச்சர் தான் மாநில கல்லூரியில், ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க. முதல்ல நான் படித்தேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, அடுத்து நான் தமிழ் படித்தேன்னு சொன்னால் சுத்தமே நம்ப மாட்டாங்க. அது என்னமோ எனக்கு அப்படி ஒரு ராசி. பட் இருந்தாலும் நான் உண்மையிலே தமிழ் லிட்ரேச்சர் தான் படித்தேன். என்னுடைய ஆசிரியர் வந்து மு மேத்தா, அவர் தான் எனக்கு ஆசிரியர். பட் என்னென்னா சின்ன வயசுலேருந்தே அப்போயிலேருந்தே அண்ணன் வந்து அவங்கெல்லாம் கல்ச்சுரல்ஸ் போகும்பொழுது நானும் பல கல்லூரிகளுக்கு நிறையா போயிருக்கேன், நிறையா பரிசு வாங்கியிருக்கேன். 92 அம்மா முத முறையாக சிஎம்மாக இருக்கும்போது கூட ஒரு 5 சவரன் தங்க செயின் வாங்கினேன். அன்றைக்கெல்லாம் மீடியாக்கள் கிடையாது, ஊடகங்கள் கிடையாது, அதனால் வந்து பெருசாக வெளியில் தெரியாது. எந்த காலேஜுக்கு போனாலும் நான் ஜெயிச்சிருவேன் ஒரு 2-3 விஷயங்களில், அதை என்னை அடிக்கவே முடியாது யாராலையும். அதே மாதிரி நான் வந்து போகும்போதே அந்த காம்படிஷனில் கலந்துக்கும் போது பேர் கொடுக்கும்பொழுது நான் வந்து ஜாக்பாட் பரிசு வாங்குறதுக்காக அடிச்சு முடிஞ்சால் ஜெயிச்சுப்பார் அப்படின்னு பேர் கொடுப்பேன் நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கும் பொழுது. இன்றைக்கி பாருங்கள், ஆர்ட்ஸ் காலேஜில் 89 அந்த பீரியடில் படிக்கும் பொழுது, அதே காலங்களில் 87 அந்த பீரியடில் வந்து பச்சையப்பன் கல்லூரியில் படித்தவர் தான் அண்ணன் ஐசரி கணேசன். அவர் 27 காலேஜுக்கு ஓனராக இருக்கார், நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கேன். ஸோ இதில் என்ன அப்படின்னா, அவர் அன்றைக்கி அம்மாவுக்கு பேனர் வச்சார், நான் ஸ்டாலினுக்கு பேனர் வச்சேன். இவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது, பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. பட் இன்றைக்கி அவரே நம்ம எதிர்த்து போய் தேர்தலில் நிற்க வேண்டியதாக இருக்குது, இன்றைக்கி நடக்குது. ஸோ மெயினாக அந்த விழாவில் உங்கள் எல்லாரையும் சந்தித்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அதை தாண்டி வந்து நம்ம தம்பி கவி பாஸ்கர், ஒரு அற்புதமான தம்பி, பண்பாளர், மொழி உணர்வாளர், அதையும் கடந்து தமிழ் வெறியர்னு கூட சொல்லலாம் அவரை, அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி பின்னாடி இருந்துக்கிட்டு நிறையா விஷயங்களை முன்னாடி எடுத்து செல்லக்கூடியவர் அவர். அதுலேயும் குறிப்பாக மணி ஐயா கூடலாம் ரொம்ப நெருக்கமானவர். அவரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருந்த தம்பி தான். அவங்க ஊரில் அந்த நீடாமங்கலம் அந்த ஏரியாக்களில் அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு நடந்த பிரச்சனைக்கு வந்து 2-3 முறை நான் போனேன், அவங்க கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போனேன். கதிராமங்கலத்துக்கு போனேன், அங்கே தான் பார்த்தேன் அவரை முதல் முறையாக. அவங்களும் ஒரு மிகச்சிறந்த ஒரு நம்ம மக்களுக்கான மண்ணுக்கான ஒரு போராளிகள். அதையும் தாண்டி போராளியினுடைய ஒத்த உருவம் கீழே உட்காந்துருக்கு, அம்மா அற்புதம்மா. நானும் எவ்வளோ போராடி பார்த்துட்டேன், நானும் பேசி பேசி பார்த்துட்டேன் சட்டமன்றத்தில், என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டேன். அது என்னமோ தெரியல, பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஒரு எல்லாத்துக்குமே விடை இருக்குல்ல. ஒரு கதைன்னு எழுதுனா முடிவு ஒன்று எழுதிதானே ஆகணும், அதனால் வெயிட் அண்ட் சி, பார்ப்போம். இந்த தேர்தலில் ஏதாவது முன்னப்பண்ண இருந்துச்சுன்னா அதை வச்சு அழுத்தி இப்போ பண்ணியிருக்கலாம், அது கொஞ்சம் சரி சரியெல்லாம் போயிட்டு. இப்போது இந்த கவி பாஸ்கருடைய இந்த புத்தகம் காற்றில் மிதந்து வருகிறார் கண்ணதாசன் அப்படிங்கிற புத்தகத்தை ஒரு 1000 காப்பி வாங்க தீனாண்ணே, வாங்க மேடைக்கு வாங்க, வாங்க மேலே வாங்க, நீங்கள் தானே தலைவர், வாங்க. ஒரு 1000 காப்பி வந்து நான் வாங்கிக்கிறேன் பர்சனலாக. இன்றைக்கி 100 ரூபாய்க்கு வேறு சலுகையில் கொடுக்குறாங்க, அதனால் ஒரு 1000 காப்பி வாங்கி நம்ம எல்லாருக்கும் போராட்டங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்போம். நமக்கு தான் எழுத தெரியாது, எழுதுறவங்களையாவது ஊக்குவிப்போம். அதனால் தம்பி ஒரு 1000 இப்போ ஆர்டர் எடுத்துக்கப்பா கவி, 1000 புக்கு ஆஃபீஸில் கொடுத்து காசு வாங்கி. ஆக அந்த நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப உணர்வானவர், ரொம்ப நல்ல பையன், ஒரு கவிஞராக வரக்கூடிய எல்லா தகுதிகளும் உள்ளவர். இன்னும் சொல்லப்போனால் நான் ஜாதி அமைப்பு வச்சுருக்கிறேன், அதனால் அந்த ஜாதி அமைப்பு வச்சு நான் பேசிக்கிட்டு தெரியும் பொழுதெல்லாம் இனிவர் எங்கிட்ட பழகிட்டு, என்னென்ன உங்கள் கேரக்டருக்கும் இதுக்கும் எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்க, ஏன் இப்படி என்ன பண்ணுறது, நடக்குது தானாக நடக்குது, நானாவாக போய் பிடிச்சேன், மெட்ராஸிலே படித்தேன், எனக்கு என்ன தெரியும். எனக்கு உண்மையிலே நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்கலாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் மெட்ராஸில் தான் படித்தேன், ஆட்சி காலத்திலேயும் மாநில கல்லூரியில் தான் படித்தேன். என் நண்பர்கள்லாம் யாராக இருந்தால் இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும், எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. கடவுள் சத்தியமாக பசுமன் முத்துராமலிங்கத்தை வர படித்தேன், எனக்கு அவரை படித்ததுனால அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ஒரு ஏன்னா எங்கள் அப்பா பேர் சேர்த்தவர், நாங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பிறந்து வளர்ந்தாலே எங்களுக்கு இதுக்கு ராம்நாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஒரு மனிதர் ஒரு காலத்தில் சுதந்திர இந்தியாவுக்காக போராடி இப்படி ஒரு எளிமையாக இப்படி ஒரு நல்ல மனுஷனாக வாழ்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறதுல அவரை படித்து போய் எனக்கு இப்போ நிறையா சாமியெல்லாம் கும்பிட்றாங்கல்ல, இப்போ இந்த முத்திரை உள்ள சாமி இப்படி நிறையா சாமி இருக்காங்கல்ல, அந்த மாதிரி நான் இவரை ஒரு சாமியாக நான் ஏற்றுக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் தேவர் வந்து எனக்கு கடவுள், இதில் வந்து நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். நான் மற்றபடி அவரை ஜாதி தலைவராகலாம் நானெல்லாம் பார்க்கல, ஆனால் அவர் வரலாற்றில் படித்து பார்த்தா கூட தெரியலை. நான் சமீபத்தில் கூட ஐநா சபைக்கு போய் பேசினேன், நம்ம தமிழர்களுடைய பிரச்சனையை பற்றி பேச போனேன், என் சொந்த காசில் தான் போனேன், எனக்கு யாரும் ஸ்பான்சர்லாம் கொடுக்கல. அதுக்கு போகும்போது கூட நான் தம்பிக்கிட்ட கவிக்கிட்ட கேட்டு ஏதாவது இங்கே பேசுகிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கிற பொழுது அப்போ தான் அவர் ஒரு குறிப்பெடுத்து கொடுத்தார். கிட்டத்தட்ட 57 பாராளுமன்றத்தில் அன்றைக்கு இலங்கையில் இந்த நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனையை அன்னைக்கே அவர் பேசியிருக்கிறார். அதை தம்பி வந்து எனக்கு ஆதாரமாக கொடுத்தாரு, நான் ஐநா சபையிலையும் பேசினேன். 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர் ஒருத்தர், தமிழர்கள் எந்த விதத்திலும் சிங்களவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல,
சிங்கள அமைப்படி அவர்களுக்கு மேன்மையானதோ அதை போல் தமிழும் தமிழர்களுக்கு மேன்மையானது. ஒருபோதும் தமிழன் சிங்களத்திலே அடிமையாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு 50 வருஷம் முன்னாடி பாராளுமன்றத்தில் பேசியிருக்கார். ஸோ இப்பேற்பட்ட தலைவர்கள் காலப்போக்கில் என்ன ஆயிடுறாங்க, சமுதாய தலைவர்களாக மாறிடுறாங்க. அந்த மாதிரி நான் தேவரை கும்பிட்டேன், தேவருக்கு முத மூணு போஸ்ட் அடித்து ஓட்டினேன் மெட்ராஸில் 2007 அன்னையிலேருந்து என்னை அந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த அரசியலமைப்பு சட்டத்தில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 2736 ஜாதி நினைக்கிறேன் இந்தியாவில், அந்த ஜாதியில் இதுவும் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் அதை விட்டுட்டேன். ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு மனிதனுடைய முதல் அடையாளம் மொழி, முதல் அடையாளம் மொழி. அந்த மொழிக்கு அப்புறம் தான் எல்லாமே வருது. சமீபத்தில் கூட ஒரு இயக்குனர் எங்கே ஒரு இடத்துல பேசினாருன்னு சொல்லிட்டு அதுக்கு கூட நான் ஒரு கருத்து சொன்னேன். அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த காலங்களில் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த மண்ணிலே பிறந்தவர் தான் மணி ஐயாலாம், அவருக்கு தெரியாத வரலாறு. அதனால் நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து சரியாக சொல்லணும், இல்லைன்னா சொல்லாமையாவது இருக்கணும். அதனால் தயவு செஞ்சு என்னை முதல்ல எல்லாருமே இங்கே இருக்கிறவங்களுக்கு எந்தளவுக்கு மொழி மேலேயும் தமிழ் மேலேயும் தமிழர்கள் மேலேயும் ஒரு ஈடுபாடு இருக்கோ அதில் ஒரு துளி கூட குறைவில்லாத வேணாம், அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கங்க. எந்த சூழலில் எந்த நேரத்தில் எதையும் சந்திப்பேன். ஆக இந்த புத்தகத்தில் நான் அதிகமாக கண்ணதாசன் ஐயா வாழ்ந்த காலத்தில் நான் வாழலை, அவருடைய பாடல்களையும் ஒன்றும் பெருசாலாம் நான் கேட்டதும் கிடையாது, சும்மா அப்படி காது போக்கில் கேட்குறது தான், நான் அவரை பற்றிலாம் படித்ததும் கிடையாது. ஒரு முறை வாங்கினேன், அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வாங்கினேன். கொஞ்சம் படித்து அதுக்கப்புறம் அதை நான் படித்து முடிக்கலை. அதனால் இங்கே வந்து நான் அந்த தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் வேலையாகவே இருந்ததுனால 10 நாட்களாக தம்பி கொடுத்த புத்தகம் வீட்டில் தூங்கிக்கிட்டு தான் இருக்குது, நான் எதையும் படிக்கலை. அதனால் படிக்காமல் சும்மா நம்ம எதை சொல்லணுமேனு சொல்கிறதுன்னு வேண்டான்னு நினைக்கிறேன். ஆக இந்த என்னை பொறுத்தவரை, கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிப்படையான ஒரு மனிதராக நம்ம பார்க்குறோம். அதாவது எந்த ஒழுங்குமுறையுமே இல்லாத ஒருத்தர். அதை எப்படி நம்ம தெரியுது அப்படின்னா, அவருடைய சுய வாழ்க்கையை எழுதுகிறார், அவருடைய சுய சரிதை எழுதுகிறார். எந்த ஒரு மனிதனுமே ஒரு சுயசரிதை எழுதும் பொழுது தன்னை பற்றி மேன்மையாக தான் யோசிக்க தோணும். கொஞ்சம் ஒரு 2 வார்த்தையாவது நம்மளை பற்றி மிகைப்படுத்தி தான் சொல்லிக்க தோணும். ஆனால் அந்த அர்த்தமுள்ள அந்த தன்னுடைய சுய இதில் வந்து அப்படியே வெளிச்சமாக எந்த ஒழுங்குமுறையுமே இல்லாமல் ஒரு உலகத்தில் ஒருத்தர் தன்னுடைய சுய சரிதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது கண்ணதாசன் தான் பெரியவங்க நிறையா பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஓப்பன், எதுவுமே அதில் ஒளிவு முறையே கிடையாது. அது பாடல் வரிகள் மூலமாகவும் சொல்லியிருக்கிறாரு, அவர் எழுதின புத்தகங்கள்லேயும் சொல்லியிருக்கார். அதே மாதிரி திராவிட கழகம் அரசியலில் பார்த்தீங்கன்னா, திராவிட கழகம் அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி பல இதில் இயக்கங்களில் அவர் ஈடுபாடாக இருந்திருந்தாலும் கூட, ஒரு கடைசி காலங்களில் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்திருந்தாலும் கூட, கடைசி காலங்களில் ஆன்மீகத்தின் மீது அதிகமான ஈடுபாடு வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற ஒன்றை எழுதுனது மட்டும் இல்லாமல், அதே கவிஞர் வந்து அடுத்து கிறிஸ்துவத்தை பற்றி எழுதுகிறார், இயேசு காவியம் எழுதுகிறார். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மதங்களை கடந்த ஒரு கவிஞராகவும் நாம் அவரை வந்து பார்க்க தோணுது. ஆக மனசுக்குள்ளே உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசாமல், நிறையா அவருடைய அந்த சில இதில் நான் படித்ததில் வந்து கலைஞரை பற்றிலாம் கூட இளமறை காயெல்லாம் சொல்லியிருக்கிறார் அந்த இதில் சுயசரிதையில். அதே மாதிரி வனவாசத்தில் அது படித்தேன் கொஞ்சம். அப்புறம் அதே மாதிரி மீட்டிங் போனால் 50 ரூபா 25 ரூபா கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கிலாம் நாங்கள்லாம் போய் பேசி, நான் வாங்கினதில்லை சில பேர் வாங்கியிருக்காங்கலாம் சொல்லியிருக்கார். ஆக ஒரு வெளிப்படையாக உண்மையை சொல், உறுதியாய் சொல், இறுதி வரை சொல் என்று பெரியவங்க சொன்னது மாதிரி அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. அதையும் கடந்து தன்னுடைய சொல்கிறாங்க, அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, தானே வந்து செத்துட்டேன்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண சொல்லிவிட்டு மறுபடியும் எத்தனை பேர் ஓடியாருனா, எத்தனை பேர் உண்மையிலே நம்ம மேலே பாசமாக இருக்கிறான்னு பார்க்கலான்னு நினைக்கிறாருன்னா, அவர் என்ன மாதிரி ஒரு மனிதனாக இருந்திருப்பார், அவர் என்ன மாதிரி எப்படி பாருங்க, தானே வந்து செத்துட்டதா சொல்ல சொல்லி எவன்லாம் வர்றான், வர்றவன்ல எவனா கடமைக்கு வர்றானா, உண்மையிலே பாசத்தில் அடிச்சுட்டு ஓடியாரானா, இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சிறந்த ஒரு கவிஞர், ஒரு இந்த மொழி இருக்கிற வரைக்கும் கண்ணதாசனுடைய கவி இருக்கும், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. சில பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, பாரதியார் எழுதிய பாடல்கள்லாம் தேசிய கவிதைகளாக இருக்குது, அவர் வந்து பணத்துக்காக எழுதலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பல கதாநாயகர்களையும் கதாநாயகிகளையும் இன்றைக்கும் மறக்காமல் அடுத்த தலைமுறைக்கும் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகுது. இந்த விஜய் டிவி மாதிரியான டிவிங்களில் நடக்கிற பாட்டு போட்டிகளெலாம் பார்த்தோம்னா அதிகமாக குழந்தைங்க வந்து பழைய பாடல்களை தான் பாடுறாங்க. ஸோ அதனால் அன்றைக்கு இசையும் அதற்கான கவியும் சரியாக இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் அவருடைய புகழ் நீடிக்கணும், அவருடைய புகழ் நிலைச்சு நிற்கணும். அதே நேரத்தில் தம்பியினுடைய இந்த முயற்சிகள் வெற்றியடையணும். என்னை பொறுத்தவரை
கண்ணதாசன் அளவுக்கு இன்னொரு கவிஞர் வர முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் மக்களுக்கு பிடித்த, மக்கள் ரசிக்கக்கூடிய கவிதைகளை திரைப்பட வாயிலாக வாய்ப்புகளை பெற்று தம்பி கவி பாஸ்கர் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு என்னுடைய மனசார நான் வாழ்த்துறேன். உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களும் அவருக்கு உரித்தாக்கணும்னு சிறந்தாலும் கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல என்னையும் மதிச்சு கூப்பிட்டு உங்கள் முன்னாடி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி, வணக்கம். இப்போ தம்பி ஒருத்தர் வீராவேசத்தோடு பேசினார் அப்படியெல்லாம், அதெல்லாம் கேட்கும்போது நான்லாம் என்ன பேச போகிறேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது, பேச தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், கவிஞர் ஐயாவை நான் பார்க்கவில்லை. மாலையிட்ட மங்கை என்ற படத்துக்கு நான் வந்து ஒரு கோரஸ் பாட தான் போயிருந்தேன். அப்போ தான் அங்கே எம்எஸ்வி எல்லாம் இந்த மாதிரி சொல்லியிருக்கார், இந்த பொண்ணு ரொம்ப நல்லா பாடும் அப்படின்ட்டு. செட்டி நாட்டில் ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு இந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். எனக்கு பாடுறதுக்கு நான், டி ஆர் மகாலிங்கம், டிகேஎஸ் பகவதி, இப்படி நாங்கள் போய் அங்கே போயிருந்தோம். அப்போது அவர் எடுத்த படத்து பாடல்களை நான் எப்போவுமே ஒரு கார்பன் காப்பி மாதிரி உடனே ஒரு தடவை சொல்லி கொடுத்தா உடனே பாடிடுவேன். அதை அங்கே பாடிட்டு ரெண்டு பாட்டு பாடினா போகிறோம் அப்படின்ட்டாங்க. ரெண்டு பாட்டு பாடிட்டு அப்போ பாவாடை சட்டை தான் போட்டுக்கிட்டு இருப்பேன். மேடையில் புடவை கட்டினா தான் பெரிய மனுஷி தரமாக இருக்கும்னுட்டு எங்கள் அம்மா புடவையை கட்டி அனுப்பிச்சாங்க. போய் மேடையில் போய் பாடிட்டு ஓடி வந்து அப்படியே அந்த கொசுவத்தை பிடிச்சிட்டு அப்படியே வந்து அம்மாட்ட கொடுத்துட்டேன். என்னாடி நான் பாடிட்டுலாம் பாட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. மறுபடியும் என்னென்னா ஜனங்கள்லாம் வந்து நான் திருப்பி பாடணும்னு சொல்லி கேட்டு மறுபடியும் கட்டிக்கிட்டாங்க. வந்தால் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர், அப்போலாம் ஒன்ஸ் மோர்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு இதுவும் ரெண்டாங்கட்டா வயசு, எதுவும் தெரியாது. அவங்க போய் அங்கே பாடி அங்கே எல்லாரும் அவங்க ஆர்வரித்து கை தட்டினப்புறம் தான் ஓஹோ நம்ம நல்லா பாடுறோம் அப்படின்னு நினைக்க, அந்த மாதிரி ஒரு நினைப்பு நினைந்தது. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்த அப்புறம் கவிஞர் ஐயா எங்கெங்கே பாட்டு எழுதுகிறாரோ அங்கெல்லாம் ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு வரும், அந்த பொண்ணுக்கு பாட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் எனக்காக அவர் அண்ணா எல்லா இடத்துலையும் சொல்லி எனக்கு பாட்டு வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த எனக்கு பெரிய வாழ்க்கையை அளித்தவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அவரோடு சேர்ந்து திரு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள், இருவரும் என் வாழ்க்கைக்கு விளக்கேற்றிய தெய்வங்கள். அவர்கள் இருவரும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், அவர்கள் மரணிக்கவில்லை, எப்பொழுதும் எல்லோருடைய உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் காலகட்டத்தில் எனக்கு ஒரு டைப்பான பாட்டை கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாரும் எல்லாத்தையும் பாடிடலாம் ஆனால் எல்லாரீஸ்வரிக்கும் ஒரு தனி பாணி, அந்த பாணியை அவத்தான் பாடணும், வேறு யாரும் பாட முடியாது அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டை நம்ம கவிஞர் ஐயாவும் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும் ஒரு சேலஞ்ச் பண்ணி ஒன்று ஒன்று எடுத்தாங்க. அதில் நடந்த ஒரு பாட்டு, அம்மம்மா கேளடி தோழி சொன்னானே ஆயிரம் சேதி. இந்த பாட்டு எம்எஸ்வி ஒத்துக்க மாட்டேன்ட்டார், நான் பாடக்கூடாதுன்ட்டார். அவள் சின்ன பிள்ளை, அவளுக்கு பாட தெரியாதுன்னுட்டார். கவிஞர் அவள் நீ படம் எடுக்கலடா, இந்த படம் நான் எடுக்கிறேன், அதனால் இந்த பாட்டை அந்த பொண்ணு தான் பாடணும், அவளை பாட வச்சா நீ மியூசிக் பண்ணு இல்லைன்னா போன்ட்டார். அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு, ஐயா நீங்கள் மண்ணை கவ்விங்க, அவளுக்கு அந்த மாதிரிலாம் தெரியாது, பாட தெரியாது, ஒரு பாவம் கொடுத்து பாட தெரியாது. ஏன் பாட தெரியாது, அவளை பாட வைக்கிறேன் பார், பாட வச்சு அந்த பாட்டை ஹிட்டாக்கி காமிக்கலன்னா நான் கண்ணதாசன் இல்லைன்னு சேலஞ்ச் பண்ணார். அவர் ஜெயிச்சார், எம்எஸ்வி தோத்தார். அதோடு சேர்ந்து அதே மாதிரி வானம்பாடியில் ஒரு பாட்டு கொடுத்தார், அந்த பாடல் தான், யாரடி வந்தார் என்னடி சொன்னார் ஏனடி இந்த உல்லாசம். கேவி மகாதேவன் மியூசிக்கில், ஆனால் மாமா ஒன்றும் சொல்லவே இல்லை, மாமா சொன்னார் அவருக்கு எல்லாரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது தான் அவருக்கு இஷ்டம். அந்த பாட்டை எனக்கு பாடிட்டு நான் வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்கு இருந்தேன், அந்த வேளாங்கண்ணிக்கு நீ கவிஞரே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நீ வேளாங்கண்ணிக்கெலாம் போகக்கூடாது, இந்த பாட்டு உனக்கு ஒரு முக்கியமான ஒரு பாட்டு, அதை நீ பாடிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குருவித்தலையில் படங்காய் வைக்கிற மாதிரி அந்த பாட்டை எனக்கு கொடுத்தாரு. நானும் எனக்கு அந்த பாட்டை பாடுறதுக்கு முழுமை காரணம்
புகழே அந்த அண்ணா அப்பு அப்புன்னு கூப்பிடுவாங்க. அவரை மறக்க முடியாது. அவர் பாட்டை அந்த பாட்டை சொல்லி கொடுத்து என்னை பாட வச்சு எனக்கு பெருமையை சேர்த்து தந்தவர் மறைந்த புகழேந்தி அண்ணா அவர்களுக்கு இந்த நேரத்தில் கண்ணதாசனோடு சேர்ந்து அவருக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல்தான் கோவர்தன மாஸ்டர் அவர்களும் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டமான பாடலெல்லாம் எம்எஸ்வி எனக்கு கொடுத்துருவார். எப்படி பாடுறதுனே எனக்கு தெரியாது. அந்த பாடலுக்கு எப்படி ஈஸியாக எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு அருமையாக கண்டக்ட் பண்ணி என்னை பாட வச்ச பெருமை கோவர்தனா அவர்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்து கொண்டு இப்படி பல பாடல்களை எனக்கு கொடுத்து எனக்கென்று ஒரு தனி இடத்தை அமைத்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு எனது வார்த்தையில் ஏதாவது தவறு ஏதாவது இருந்தால் தயவுசெய்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்கும் வாழ்வேன். வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டே ஆவேன். தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மேல்தான் வீழ்வேன். தனியே நான் நின்றாலும் என் கொள்கை மாறேன் என்னும் பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்களினுடைய பாவினாலே தமிழ் இலக்கிய தமிழ் கலை இலக்கிய பேரவை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கவியரசர் கண்ணதாசன் விழாவிலே கலந்திருக்கக்கூடிய குருதி உறவுகள் அனைவருக்கும் உறுதியளித்து உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். தோழர்களே, காற்றிலே மிதந்து வருகிறார் கண்ணதாசன் என்கிற இந்த நூலை கவிஞர் கவிபாஸ்கர் அவர்கள் ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார். கவிஞர் கவிபாஸ்கர் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் திரை உலகில் பாடல் எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளம் கவிஞர். நேற்று அவருக்கு கோயம்புத்தூரிலே இருந்து ஒரு பெண்மணி வாட்ஸ்அப்பில் குரல் பதிவு செய்து ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு திரைத்துறையிலே இருக்கக்கூடிய ஒரு இளம் கவிஞர் இன்றைக்கு இருக்கக்கூடிய திரைத்துறையில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கவர்களை பற்றி ஒரு நூல் எழுதினால் அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கு பயன்படும். அந்த சுயநலம் இல்லாமல் நீங்கள் தமிழுக்காக திரைத்துறைக்காக தமிழ் திரைத்துறைக்காக உழைத்த கவிஞர் கண்ணதாசன் அவர்களினுடைய புகழை மேலும் பரப்ப வேண்டும், இந்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு நூலை படைத்து இவ்வளவு பெரிய விழாவை ஒருங்கிணைத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து என்று அவர் தெரிவித்திருந்தார். உண்மையாகவே தம்பி கவிபாஸ்கர் அவர்கள் நேரமில்லாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். நான் இப்பொழுது இயக்கி திரைக்கு வர இருக்கக்கூடிய முந்திரிக்காடு திரைப்படத்தில் அனைத்து பாடல்களையும் எழுதியிருக்கிறார். அவரையோடு பணியாற்றுகிற போதுதான் அவர் எவ்வளவு ஆழமாக சிந்திக்கக்கூடியவர், கற்கால அதாவது நமது சங்ககால இலக்கியங்களில் இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இலக்கியங்கள் வரை எப்படி அவற்றுக்குள்ளையெல்லாம் நுழைந்து வருகின்ற ஒரு கலைஞனாக அவர் இருக்கிறார் என்பதை நான் நேரடியாக அறிந்தேன். தோழர்களே, இங்கே பேசுகின்ற போது நம்முடைய ஜான் தன்ராஜ் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய இளமை காலத்தில் வறுமையின் பிடியிலே குடும்பம் கிடந்த அந்த நேரத்தில் வானொலி என்கின்ற ஒரு சிறிய பெட்டி அந்த காலத்தில் பாடல்களை ஒளிபரப்பு கொண்டிருந்த காலத்தில் காற்றிலே மிதந்து வந்த அந்த பாடல்களை கேட்டு வளர்ந்த ஒரு சிறு பையனாக ஊரிலே தன்னுடைய பயணத்தை தொடங்கி சாதாரணமாக உள்ளே நுழைந்துவிட முடியாது என்று இருக்கக்கூடிய இரும்பு கோட்டையான இந்த தமிழ் சினிமாவிலே நுழைந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு பாடல் எழுதிய ஒரு கவிஞராக வளர்ந்து நிற்பதில் கவிபாஸ்கரை பார்த்து நான் உண்மையாகவே பெருமிதம் கொள்கின்றேன். அன்பு உறவுகளே, 1948 கலங்காதீர் மனமே என்று தொடங்கி 1981 கண்ணே கலைமானே என்று அடங்கி போன நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் அவர்களை கவிபாஸ்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள், காற்றிலே விதை விதைத்தவன், காற்றிலே விதை விதைத்த பறைப்பாளி என்று சொல்லுகிறார். காற்றிலே கண்ணதாசன் என்ன விதை விதைத்தார்? காற்றிலே சொற்களை பயிரிட்டான்,
பயிரிட்டால் விதைத்தால் அது அப்படியே இருக்குமா? விதைத்தவன் இருக்கிறானோ இல்லையோ விதை ஒருபோதும் முதங்காதல்லவா? ஆகவேதான் கண்ணதாசன் மறைந்து இவ்வளவு நாட்களுக்கு பிறகும் அவன் விதைத்த அந்த விதை காற்றிலே பரவி கவிபாஸ்கர் மூலமாக இன்றைக்கு காற்றிலே நடந்து வருகிறான் கண்ணதாசன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அன்பு உறவுகளை. அது மட்டுமா சொல்கிறார் கவிபாஸ்கர்? கவிபாஸ்கர் சொல்லுகின்றார், பாமர மக்களுக்கு பாட்டின் வாயிலாக மருந்திட்ட ஒரு மருத்துவன் என்று சொல்கிறார் கண்ணதாசனை. ஏன்? கண்ணதாசன் மட்டும்தான் வாழ்க்கையில் இருந்து பாடல்களை எழுதினான். கற்பனையில எழுதின, எனக்கு தெரியாத எழுதின, புதுசா வானத்தில் இருந்து குதித்து வந்து எழுதினேன் என்று பாடல் எழுதுகிற ஆளு கண்ணதாசன் கிடையாது. நம்முடைய பழனி பாரதி ஐயா அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றார், அவங்க அப்பா பேர் வந்து பழனி அப்பா, அவர் காரைக்குடியை சேர்ந்தவர், கண்ணதாசனை நன்கு அறிமுகமானவர். அவரை கண்ணதாசன் அவர்களை சந்திக்கின்ற போது அவர் கேட்கிறார், என்னப்பா பழனியப்பா எப்படி இருக்கிறேன்னு கேட்கிறாரு. அவர் இந்த நகரத்தில் வந்து சென்னைமா நகரத்திலே தான் படுகின்ற பாட்டை எல்லாம் அவருக்கு சொல்லுகிறார். உடனே கண்ணதாசன் தன்னுடைய பாட்டில பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா அப்படின்னு வந்து அவர் வந்து எழுதுகிறார். ஆக வாழ்க்கையில் இருந்து தன்னுடைய சொந்த அனுபவத்தில் இருந்து படைப்புகளை தரக்கூடிய மிகப்பெரிய படைப்பாளியாக கண்ணதாசன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனாலதான் கவிபாஸ்கர் சொல்றார், வானொலியை கண்டுபிடித்த மார்கோனியை நாம் மறக்கவில்லை, ஆனால் வானொலி இன்றைக்கு இல்லை. வானொலி வேறு வடிவம் பெற்று விட்டது, எஃப்எம் ஆயிடுச்சு. அந்த எஃப்எம் ஒரு நாளைக்கு இல்லாம போகும். கேசட் இல்லாம போச்சு, குறுபட்டு வந்தது. குறுபட்டு இல்லாம போச்சு, வேறொரு வடிவம் வந்தது. ஆனால் காற்றிலே விதைத்த கண்ணதாசன் பாடல்கள் மட்டும் வெவ்வேறு வடிவங்களில் மாறி மாறி அது உருகொண்டு வரும் என்கின்ற ஒரு உண்மையை இந்த தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் கவிஞர் கவிபாஸ்கரினுடைய கடமையாக அவர் நினைக்கிறார். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து பாட்டு எழுதுறோம், பாட்டு எழுதுவாங்க, என்ன செய்வாங்கன்னா இசையமைப்பாளர் ஒரு இடத்துல இருப்பார், எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போவார். எதை தேடி? மெட்டுகளை தேடி வெளிநாட்டுக்கு செல்வார்கள். வெளிநாட்டில் போய் உட்காந்து 10 நாள் 15 நாள் 5-star ஹோட்டலில் உட்காந்து டியூன் எடுத்துக்கிட்டு கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டு அல்லது கொண்டுகிட்டு இங்கேருந்து வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த டியூனை கொண்டாந்து எழுதுபவர்களிடம் கொடுப்பார்கள். எழுதுபவர்கள் அந்த டியூனை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் 2-3 நாளைக்கு எங்கேயாவது சுத்தி அடிச்சு எப்படியாவது அதை எழுதி கொண்டு வந்து கொடுப்பார்கள் என்கின்ற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது அன்பு நண்பர்களே. ஆனால் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுதிய காலகட்டம் என்பது வேறு. அன்றைக்கு இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பாடல் எழுதுகின்ற கவிஞர், இவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி எங்க கூடுவாங்க? ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க, வெளிநாடுகளுக்கு செல்ல மாட்டாங்க. எந்த கம்பெனி தயாரிக்கிறதோ அந்த தயாரிப்பாளருடைய நிறுவனத்துக்கு சென்று அங்கே உட்கார்ந்து அப்பதான் பாடலினுடைய அந்த சிச்சுவேஷனை கேட்டு அதற்கான மெட்டை அமைத்து உடனடியாக அவர்கள் மெட்டு அமைக்க அமைக்க கவிஞர்கள் உட்கார்ந்து எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. என்னாலெல்லாம் அதை கற்பனை செய்து கூட இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் மெட்டுகளை கொடுத்து பாட்டை எழுதிட்டு வான்னு சொன்னா கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிஞர்களால் எழுத முடியவில்லை. அன்பு நண்பர்களே, நான் இளையராஜா ஐயாவுடன் பணியாற்றுகின்ற போது அவர் சொல்லுவார், கண்ணதாசன் மாதிரி ஒருத்தர் வர முடியாதியா, ஹார்மோனியத்துல கையே வைக்க விட மாட்டார் அந்த ஆளு. ஹார்மோனியத்துல கையை வச்சு அது ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்றார் இளையராஜா அவர்கள். அவ்வளவு ஒரு நுணுக்கமான இசை அறிவும் ஆற்றலும், தமிழ் மீது பற்றும், தமிழ் வார்த்தைகள் வரிசை கட்டி அவருக்கு முன்னால் நின்றிருக்கிறது. இசை சத்தங்கள் வந்த உடனேயே அந்த அளவுகளுக்கு மிக சரியாக வார்த்தைகள் வந்து பொருந்தி விழுந்திருக்கிறது. அது சும்மாலாம் விழுவாது. வெறும் பாட்டா நீங்க கேட்டீங்கன்னா அது பாட்டு, ஆழமான கவிதையாக கேட்டீர்கள் என்றால் ஆழமான கவிதை. கண்ணதாசனுடைய எந்த பாடலை வேணாலும் எடுத்து பாருங்க, அது ஆழமான கவிதை என்றால் அது மிகச்சிறந்த கவிதையாக அது இருக்கும். அன்பு தோழர்களே, அவர் எழுதுறாரு கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்களை ரொம்ப நுணுக்கமா பாடினதுனால நம்ம தம்பி கவிபாஸ்கர் சொல்றாரு, காற்றினிலே அவள் தென்றல் அப்படிங்கிறார். காற்றினிலே அவள் தென்றல் என்று சொன்னால் ஏன்? காற்று பல வகை இருக்கு, அந்த பல வகையை விட்டுட்டு எதுக்காக காற்றில் அவர் தெண்டல் சொன்னாரு? வடக்கில் இருந்து வீசுகின்ற காற்று வாடை காற்று, மேற்கில் இருந்து வருவது கோடை காற்று, கிழக்கில் இருந்து வருவது கொண்டல் காற்று, தெற்கில் இருந்து வருவதுதான் தென்றல். வடக்கில் இருந்து வருகின்ற வாடை காற்று வறட்சியோடு இருக்கும், கோடை காற்று என்பது வெப்பமாக சூடாக இருக்கும், கொண்டல் என்பது சுழண்டு சுழண்டு அடிக்கின்ற காற்று, தென்றல் காற்று மட்டும்தான் இதமாகவும் ஈரமாகவும் இருக்கும். ஆகவேதான் அவன் அடுக்கிக் கொண்டு வருகிறான் இயற்கையோடு தன்னுடைய காதலியை பொருத்தி அவளை புகழ்ந்து கொண்டு வருகிற போது தென்றலை அவன் சொல்லுகின்றான். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு கவிஞர் கவிபாஸ்கர் கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு செய்தியை சொல்லுகிறார். அது என்ன செய்தி அப்படின்னா, படைப்பு என்பது படிக்கின்றவன் மனதில ஒரு சிறிய சீண்டலை ஏற்படுத்த வேண்டும். படிக்கிறவனுடைய மனதில ஒரு புதிய படைப்பை உருவாக்குவதற்கான தாற்பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்.
அகரானூரை படித்தாரு, கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் திருக்குற்றால குறவஞ்சியை படித்தாரு, கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் திருக்குறளை படித்தார்கள், மணிமேகலையை படித்தார், சிலப்பதிகாரத்தை படித்தார். படித்த போதெல்லாம் அவருக்குள் வேறொரு கரு, ஒரு வடிவம், வேறொரு வடிவமாக எல்லாமே மாறி மாறி வந்தது. படிக்கின்ற போது கண்ணதாசன் ஒன்றை உணர்கிறார், இதை உரை இல்லாமல் ஒருவன் புரிந்து கொள்ள முடியாது. அன்றைக்கு இருந்த கொடுந்தமிழிலே, இலக்கிய தமிழிலே, செயல் நடையிலே இந்த படைப்புகள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கருத்து ஆழம் என்பது மிகவும் கடுமையாக அருமையாக இருக்கிறது. இன்னொரு தலைமுறை, இன்னொரு மொழிக்காரன் எவனும் சிந்திக்க முடியாத அளவுக்கு, இந்த பூமி பந்தல யாரும் யோசிக்க முடியாத அளவிற்கு தமிழர்கள் ஆற்றலோடும் அறிவோடும் படைத்து வைத்திருக்கிற படைப்புகளை பார்த்து மிரண்டு போன கண்ணதாசன் அவற்றை எளிமைப்படுத்தி மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற முயற்சியிலே தொடர்ந்து இயங்குகிறார் அன்பு தமிழ் உறவுகளை. அதனாலதான் அவர் என்ன செய்தார், அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, ஒரு பாட்டு பட்டினத்தார் பாடின பாட்டு, அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழியும் விழி அன்பு ஒழுக மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி அறுது விம்மி விம்மி இரு கைத்தரம் மேல் வைத்து அழும் மைந்தனும் சுடுகாடு மட்டே, பட்டு தொடரும் இரு வினை பாவம் புண்ணியம் என்று பட்டினத்தார் பாடிய அந்த பாடலை பார்த்துவிட்டு படித்துவிட்டுதான் கவிஞர் கண்ணதாசன் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று பாதகாணிக்கை படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில 1962 எளிமைப்படுத்தி எழுதுகிறார். யான் நோக்கும் காலை நிலை நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் என்று காமத்து பாடலை நம்ம வள்ளுவர் சொல்லுகின்றார். ஒரு காதலன் காதலியை சந்திக்கின்ற போது, காதலி அவன் பார்க்கின்ற போது அவள் மண்ணை பார்க்கின்றாள், அவன் அந்த காதலன் அதை பார்த்துட்டு மண்ணை விண்ணை பார்க்கின்ற போது அவள் என்னை பார்க்கின்றாள், என்னை பார்த்து மெல்ல நகுகிறாள், வெக்கமடைகிறாள், அவளுடைய மனதிலே இருக்கக்கூடிய காதலினுடைய அளவு அது அப்படின்னு அந்த குரலை பார்த்த கண்ணதாசன் எழுதுறாரு. உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன, நிலவென்ன தெரிந்தா போகும், புன்னகை பூத்தால் என்ன, பூமுகம் சிவந்தா போகும் அப்படிங்கிறார். நேரிலே பார்த்தால் என்ன, நிலவென்ன தெரிந்தா போகும் அப்படின்னு ஒரு கவிதையை அதுக்குள்ள கொண்டாந்து வைக்கிறார். இந்த திருக்குறளை யாரெல்லாம் படிச்சிருக்கோம், நம்ம எத்தனை பேர் வந்து கம்பராமாயணத்தை படித்திருக்கிறோம், நாம் எத்தனை பேர் திருக்குறளை முழுமையாக படித்திருக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தும் போது கூட அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் நடத்துவார்கள், காமத்து இன்பத்துப்பால் என்கின்ற அந்த காமத்துப்பாலை நமக்கு நடத்த மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது அந்த சுவையான அந்த அனுபவத்தை எளிமைப்படுத்தி படிக்காத பாமரனும் நாற்று நடுகின்றவனும் நடவு வயலில் இறங்கி சேற்றில வேலை செய்கிறவனும் புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு எளிமைப்படுத்திய ஒரு மாபெரும் கவிஞனாக நம்முடைய ஒரு அதாவது இலக்கியத்தை லாபகமா கையாள்றது, இலக்கியத்தை லாபகமா கையாண்டு அதை இசையோடு சேர்த்து கேட்பவர்களை மயக்குகின்ற வித்தையை கவிஞர் கண்ணதாசன் கைவரப் பெற்றிருக்கிறார். அதுதான் தம்பி கவிஞர் கவி பாஸ்கர் சொல்றாரு, இலக்கியங்களை படித்து அவற்றை எளிமைப்படுத்தி மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும், இந்த வேலையை நாம் கண்ணதாசனிடம் வந்து கற்க வேண்டும் என்று சொல்கிறார் அன்பு நண்பர்களே. ஆகவே கண்ணதாசன் அவர்களுடைய அனுபவங்கள் அனைத்துமே இன்றைக்கு வந்து புத்தகமாக இருக்கிறது, எல்லா விதமான அனுபவங்களையும் புத்தகமாக தொகுத்திருக்கிறார்கள். சினிமாவுக்கு இன்னைக்கு பாட்டு எழுதுறது அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாம் கட்டம் கட்டி நீந்துறது மாதிரி, ஒரு பாட்டை வந்து மெட்டுக்கு பாட்டு எழுதுவது என்பது கட்டத்தை கட்டிட்டு சும்மையும் போல நீந்த சொன்னா எப்படி நீந்த முடியும், சும்மா மிதக்கத்தான் முடியும். அது போன்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. எத்தனையோ சிக்கல்களுக்கும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கும் நடுவில் தான் இன்றைக்கு தம்பிகள் எழுதிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தப்பட்டு இந்த புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்காரு தம்பி கவி பாஸ்கர். அது என்னது, பாட்டு கண்ணதாசன் காலத்தில் எழுதியது போல இன்றைக்கு எழுத முடியாது. தம்பி கவி பாஸ்கர் பாடல் எழுதுகிறார் என்றால் அவர் இயக்குனருக்கு எழுத வேண்டும், பிடிக்க வேண்டும். அது இயக்குனருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அடுத்தது தயாரிப்பாளருக்கு பிடிக்கணும், இசையமைப்பாளருக்கு பிடிக்கணும். இப்படி எல்லாம் எழுதி 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 அது கடைசியில கழுத இதைந்து கட்டரும்பான கதையாக எனக்கே விருப்பமில்லாத ஒரு பாட்டை யாரோ ஒருவன் எழுதியது போன்ற ஒரு பாட்டை தான் என்னால் எழுத முடிகிறதே ஒழிய நான் விரும்பி கண்ணதாசன் எழுதியது போல என்னால் எழுத முடியாது என்று சொல்கிறார். ஒரு தடவை எம்எஸ்சி அவர்கள் ஒரு டியூன் போட்டிருக்காங்க, ஒரு 4 டியூன் போட்டிருக்காரு ஒரு சுச்சுவேஷனுக்கு. அப்ப அந்த 4 டியூன்ல முதல் டியூனு எம்எஸ்வி அவர்களுக்கு பிடித்திருக்கிறது, ரெண்டாவது டியூனு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு பிடித்திருக்கிறது, மூன்றாவது டியூன் வந்து இயக்குனர் திருலோகச்சந்தர் அவர்களுக்கு பிடித்திருக்கிறது, கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு ரெண்டாவது டியூன் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு, நான்காவது டியூன் தயாரிப்பாளர் பாலாஜி அவர்களுக்கு பிடித்திருக்கிறது. 4 பேருமே சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். உடனே கண்ணதாசனை கேட்கிறார், எம்எஸ்வியை பார்த்து கேட்கிறார், டேய்
நீ ஒரு டியூன் போட்டு கொடுத்துட்டு பேசாம உட்கார்ந்திருக்க வேண்டியதானே, என்னத்துக்கு போய் நாலு டியூன் போட்ட அப்படின்னு எம்எஸ்சியை கூப்பிட்டு அவர் வந்து திட்டுறாரு. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியல. எம்எஸ்சி சொன்னாரு, அப்பா நான் எனக்கு அந்த முதல் டியூன் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுல நான் விலகிக்கிறேன், நீங்க மூணு பேர் ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லுகிற போது வெளியிலிருந்து ஒரு சத்தம் கேட்குது, சார் போஸ்ட் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. உடனே கண்ணதாசன் சொல்றாரு, அந்த போஸ்ட் பாயை போய் கூட்டிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த போஸ்ட் மேன போஸ்ட் பாய் ஒருத்தர் வந்திருக்கான் போஸ்ட் மேன், அவனை கூட்டிட்டு வரார். தம்பி ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்கிறார். அவன் சார் சொல்லுங்க ஏங்கிறான். அவனுக்கு பார்த்தா பிரமிப்பு, கண்ணதாசன் இந்த பக்கம் நடிகர் பாலாஜி, ஏசி திருலோகச்சந்திர ஐயா, எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா, பார்த்த உடனே பிரமிச்சு போய் அவன் என்ன சொல்றான், ஐயா சொல்லுங்க ஏன் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஐயா அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை, நான் நாலு டியூன் போட்டு காட்டுவேன், நீ அதை கேட்டுட்டு உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு அப்படிங்கிறான். உடனே அவங்க அந்த நாலு டியூனையும் அவன் கண்ணை மூடிக்கொண்டு அவன் கேட்டுட்டு அவன் சொல்றான், மூன்றாவது டியூன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. யார் சொன்ன டியூன் அது? இயக்குனர் ஏசி திருலோகச்சந்திரருக்கு பிடித்த அந்த டியூனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். உடனே கண்ணதாசன் எந்த விதமான அந்த என்ன இவருக்கு பிடிச்ச சீனை வந்து சொல்லிட்டானே அப்படின்லாம் கிடையாது, அந்த டியூனை உடனே பாடலாக எழுதி அந்த பாட்டை வந்து உடனே வந்து பாட்டை வந்து கொண்டு வராங்க. பாடியவர் எல்லாம் பாடலாம் அப்படிங்கிற அந்த பாடல்னு நினைக்கிறேன், அந்த பாடலை வந்து உடனே வந்து கொண்டுட்டு வர்றாங்க. அதுபோல ஒரு எந்த ஈகோவும் இல்லாம வெளிப்படையான ஒரு ஆளு, கலைஞர் கருணாநிதியும் ஐயா கண்ணதாசன் அவர்களும் ஒரே மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசுகிற போது கலைஞர் கருணாநிதி அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, கண்ணதாசனை நம்பவே முடியாது, இந்த ஆளு போன மாசம் பேசினதை இந்த மாசம் மாத்தி பேசுறான் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஏற்புரை நிகழ்த்துகின்ற போது கண்ணதாசன் அவர்கள் சொன்னார்கள், கலைஞர் கருணாநிதி என்னோட இத்தனை வருஷமா பழகினதே கிரிமினல் வேஸ்ட் அப்படின்னாரு. எல்லாம் அதிரிஞ்சு அப்படியே உட்காந்தாங்க. நீ என்னையா பேசுறனா, காலையில பேசுனதை சாயந்தரம் மாத்தி பேசுவேன், நீ என்னடா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பேசுனதை இன்னைக்கு ஒரு மாசம் கழிச்சு மாத்தி பேசுறேன் தப்பா சொல்ற? ஏனென்றால் அவர் சொன்னாரு, மாற்றம் மானிட தத்துவம், மரமா செடியா கொடியா, நான் வந்து மாறாமல் இருப்பதற்கு நான் மாறுவேன் என்று சொன்னான் கண்ணதாசன் அவர்கள். அன்பு நண்பர்களே, என்றைக்கும் மாற்றத்தை விரும்புகின்ற மனித தத்துவம், மானிட தத்துவம் என்பது ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும் என்கின்ற சிந்தனையில் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தொடர்ந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார். இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை இரண்டும் சேர்ந்த ஒரு பொம்மையை செய்தன தாம் விளையாட அப்படின்னு சொல்றார். இது எவ்வளவு பெரிய தத்துவம் கவிதை இருக்கிறது. மொழி திறன், செவித்திறன் ரெண்டும் இல்லாத ரெண்டு கப்பல்ஸ், பேச தெரியாது காது கேட்காது அவங்க ரெண்டு பேருக்கும். அவங்க ரெண்டு பேரையும் சொல்றாரு, இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தாம் விளையாட அப்படிங்கிறாரு. பேசுவதை முடியாத கேட்க முடியாத ரெண்டு பேரை இறைவன் எதுக்கு செஞ்சான்? ரெண்டு பொம்மைங்க செஞ்சான். பொம்மை என்ன செய்யும்? பேசுமா? பேசாது. ஏதாவது செய்யுமா? செய்யாது. ஆனால் அந்த ரெண்டு பொம்மையும் சேர்ந்து ரெண்டு ஒரு பொம்மையை செய்தன தாம் விளையாட என்று தன்னுடைய சாதாரண மொழியில கூட அவர் வந்து கடுமையான இனப்பற்ற கடுமையான ஒரு கவிதையை முன்வைத்திருக்கிறார். அன்பு தோழர்களே, கடைசியாக கண்ணதாசன் இன்னைக்கு இல்லையே அப்படிங்கிற கவலை எனக்கெல்லாம் இருக்கிறது. அன்பு நண்பர்களே, எங்களுடைய அண்ணன் பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு தமிழர்கள் இன்றைக்கு சிறையில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக செய்யாத குற்றத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், தமிழ் தேசிய உணர்வு தமிழர்கள் மத்தியிலே தீயாக பற்றி பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் கவிஞர் கண்ணதாசன் இருந்திருக்க வேண்டும். இருந்திருந்தால் அவன் பாட்டுக்களால், அவன் சொற்களால் எதிரிகளை எப்படி சுட்டு வீழ்த்தியிருப்பான், எப்படி தன்னுடைய நாவன்மையால் எப்படி போர் கொடுத்திருப்பான் என்பதை கற்பனை செய்து பார்க்கின்ற போது மிகவும் வலியா இருக்கு. அன்பு நண்பர்களே, அவர் சொன்னாரு, அச்சம் என்பது மறமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடானா, அஞ்சாமை திராவிடர் உடமைன்னு பாடியிருக்க மாட்டான் இன்னைக்கு அவன் இருந்தால். அச்சம் என்பது மறமையடா, அஞ்சாமை தமிழர் உடமையடா என்று இன்றைக்கு பாடியிருப்பான். அன்பு தமிழ் உறவுகளை, ஒவ்வொரு ஒன்னு நாத்திகனா இருந்தா ஆத்திகனா மாறுறான், தன்னுடைய கருத்துக்களுக்கு தானே எதிரியாகின்றான். நேற்று நான் முட்டாளாக இருந்தேன், இன்றைக்கு நான் அதையே தூக்கி சுமக்க முடியாது என்ற இந்த மண்ணிலே களமாடிய வந்தான் கவிஞர் கண்ணதாசன். ஆகவே தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய எதிரிகளை சொல்றாரு. ஒரு தடவை ஒரு டியூன் போறாரு எம்எஸ்வி, அந்த ஒரு தடவை ஒரு டியூன் போடுறாரு எம்எஸ்வி, அப்ப பாட்டை வந்து அந்த டியூனுக்கு வந்து கவிஞர் கண்ணதாசனுக்கு பாட்டு போட முடியல. உடனே அவர் சொல்றாரு, யோ என்னையா அது டியூனு, இதெல்லாம் வேற டியூன் போடியா அப்படிங்கிறாரு. படம் வந்து பாலச்சந்திர ஐயாவோட படம், பாலச்சந்திரக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த டியூனு, அதனால் இவர் கவிஞர் வந்து மாத்துறாருன்னு அவருக்கு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. உடனே அவர் என்ன செய்கிறாரு, கூப்பிட்றாரு, தனியாக கூப்பிட்றாரு, இவரை கூப்பிட்டு சொல்கிறாரு, எப்பா அவர் கவிஞரை கொஞ்சம் குத்தி விட்டீங்கன்னா, கவிஞரை கொஞ்சம் ரேக்கி விட்டீங்கன்னா சூப்பராக வந்து பாட்டை எழுதிடுவார், நீ கொஞ்சம் ரேக்கி விடுப்பான்னு எம்எஸ்சியை கூப்பிட்டு சொல்கிறாரு. சொல்லிட்டு பாலச்சந்திரன் என்ன சொல்கிறார், நான் அங்கே இருக்கக்கூடாது அந்த நேரத்தில், நான் வெளியில் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. கவிஞர் உள்ளே போகிறார், இசையமைப்பாளர் போயிட்டு உட்காராரு, யோ இந்த டியூன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஏன் உன்னால் எழுத முடியாதா, உனக்கு எழுதுறதுக்கு தகுதி இல்லையா, உனக்கு என்னாச்சு, உனக்கு எழுத முடியுமா முடியாதா அதை சொல்லு, உனக்கு உன்னால் முடியுமா முடியாதா அதை சொல்லுன்னு கேட்குறாரு. கேட்டதான் அவருக்கு பெரிய ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ சொல்கிறார், கண்ணதாசனால் முடியாதது ஒன்று இருக்கா,
அன்னதாசனால முடியாதுங்கறத எம்எஸ்வியோட மனசு நம்ப மாட்டேங்குது. என்ன திரும்ப இப்படியும் சொல்றாரு? சொன்னத ஓய் என்னப்பா போடியா அந்த டியூனுங்கிறார். முதல்ல வந்து நன்னண்ணா நன்னண்ணு போட்டிருக்காரு. இவர் உடனே இவனுக்கு ஏதாவது மாத்தி சொல்லணுங்கிறதுக்காக லலலா லலலான்னு போட்டிருக்காரு. உடனே அவன் சொல்லி எம்எஸ் வீட்டை சொல்லியிருக்காரு, ஏய் நீ பத்தியா மாத்தி பேச மாத்தி போடுற டியூனை கரெக்டாக போடுறான்னு சொல்லி போட்டு ஒரு பாட்டை எழுதுறாங்க. வான் நிலா நிலா அல்ல வாலிபம் உன் வாலிபம் நிலா அப்படிங்கிற பாட்டை அவர் வந்து போடுறாரு. வான் நிலா நிலா அல்ல என்பது கவிதை அல்ல, உன் வாலிபம் நிலா என்பது கவிதை. கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல்கள்ல கவிதை இல்லாத ஒரு பாடல் அப்படின்னு இருக்கவே முடியாது. தமிழ் உறவுகளை காற்று உள்ளவரை அலை இருக்கும், அதாவது கடல் உள்ளவரை அலை இருக்கும், காற்று உள்ளவரை கண்ணதாசனுடைய பாடல்கள் இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்லூரி காலத்திலே பேசுகின்ற பொழுது எப்படி ஒரு பேச்சை ஆரம்பிக்கலாம், எந்த வாழ்த்து போடலாம் என்று தெரியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கின்ற போது கண்ணதாசனுடைய பாடல் வரிகளை படிக்கின்ற பொழுது கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் ஒரு வரியைத்தான் ஆரம்பிப்பேன். போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் எடுத்துரைத்தால் எவர் வரினும் நெல்லேன் அஞ்சேன் என்று, யார் வந்தாலும் பயப்படாத என்று சொல்லி கொடுத்தவன் கண்ணதாசன். உலகின் எல்லா மூலையிலும் தமிழ் இருக்கிறது, தமிழரின் மூலையில்தான் தமிழ் இல்லை. அதனால்தான் தமிழ் தேசிய பேரியக்கமாக இருக்கிறது. அதனுடைய தலைவர் மணியரசன் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து என்ன மாதிரி ஒரு பாட்டு எழுதிய கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார். ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல், அது அந்த பாட்டை கேட்கும் போதே இசைனா என்ன என்பதை முழுவதுமாக புரிந்துவிடலாம். அதில் அம்மா பாடுகின்ற அந்த குரல் உயிர் உருக்கும் குரல் என்று சொன்னால் அது மிகையாது. இன்றைக்கி கூட நீங்கள் 10 மணிக்கு மேலே அந்த 7 சுரங்களுக்குள் பாடல் கேளுங்க, உங்களுக்குள்ள சில சுரப்பிகள் சுரக்க ஆரம்பிக்கும். அதுதான் இசை. அதே மாதிரி ஒரு பாட்டு அம்மாவை பற்றி சொன்னார்கள், ஆடி மாதம் என்றாலே அவர் தான், ஆடி மாதமே ஆடி போகின்ற அளவுக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அது அம்மையார் எல்லார் ஈஸ்வரி அவர்கள் தான். முத்துக்குளிக்க வாரிகளா மூச்சடக்க வாரிகளா என்று ஒரு பாடல் வரும். முத்துக்குளிக்க வாரிகளா மூச்சடக்க வாரிகளா சிப்பி எடுப்போமா மாமா மாமா என்று கண்ணதாசன் எழுதியிருப்பார். இது என்னடா, இது முத்துக்குளிக்க வாரிகளான்னு சொல்லி போட்டிருக்காரு, அப்புறம் மூச்சடக்க வாரிகள் அழகாக இருக்குது, சிப்பி எடுப்போமே மாமா மாமான்னு போட்டிருக்காரு, இது ஏன் சம்பந்தம் இல்லாமல் வருகிறது என்று நினைத்தேன். அப்பொழுது தான் தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு நண்பர் சொன்னார், எப்பொழுதுமே நாங்கள் முத்து எடுக்கின்ற பொழுது கீழே இறங்குவார் ஒருவர், யார் கயிற்றை அவர் பிடித்து கொள்வார் என்று சொன்னால் அவன் மனைவியினுடைய மைத்துனன், அதாவது அவனுடைய தம்பியோ அண்ணன் தான் பிடித்து கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பனா ஒரு பாடலை எழுதுகின்ற போது கூட எவ்வளவு நுட்பமாக கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். ஐயா அப்பூவை செங்குட்டோன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். தமிழக அரசு கண்ணதாசன் பேரிலே விருது ஆரம்பித்தது. அந்த கண்ணதாசன் பேரிலே விருது ஆரம்பித்து முதல் விருதினை பெற்றவர் பூவை செங்குட்டுவன் ஐயா அவர்கள். ஆகவே மிக மிக பொருத்தமான இந்த 3 பேர்களும் நம் மத்தியில் வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதே மாதிரி இசையமைப்பாளர் தினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஒரு பாடல், பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம், ஆனால் உன்னுடைய பாடல்கள் எப்பொழுதும் என்னுடைய இதயத்தில் நிரந்தரமாக இருக்கும். ஆகவே தினா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இயக்குனர் களஞ்சியம் அவர்கள், அவரை பற்றி சொல்லணும் என்றால் அவருடைய படங்களே சொல்லும். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய கூட்டங்களை பார்க்கின்ற பொழுது கவி பாஸ்கரை ஒன்றுதான் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என்ன நினைத்து என்னை அடைத்தாயோ, கண்ணதாசன் பாட்டு மாதிரியே தான் கேட்குறேன், என்ன நினைத்து என்னை அடைத்தாயோ அப்படின்னு. இவ்வளவு பெரிய ஆட்கள் மத்தியிலே ஆனால் அதற்கு ஒரு முட்டுக்கட்டை இருக்கிறது. முட்டுக்கட்டைனா அதுக்கு முன்னாடி ஒரு நினைவுகள் இருக்கிறது. சென்னையில் 2006 அவருடைய கவிதை நூல் தொட்டில் கனவு என்கின்ற கவிதை நூல் வெளியிட்டோம். அப்போது கவி பாஸ்கருக்கு சென்னையில் அதிகமாக யாரையும் தெரியாது. பூரணச்சந்திரன் முழு நிலவன் இருக்கார், அவரும் நான். அவர் ஒரு மெத்த மேலே குடிசையில் இருந்தார். அந்த குடிசையில் நாங்கள் மூவரும் சந்தித்து பேசுவோம். பாருங்கள், நான் நிறைய நட்சத்திர ஹோட்டலுக்கு போயிருக்கேன், வெளிநாடுக்கு போயிருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு கூட நான் சந்தித்த ஒரு சொர்க்கம் என்று சொன்னால் அது கவி பாஸ்கரனுடைய அந்த குடிசை தான். எத்தனை கவிதைகள் அங்கு பிறந்திருக்கிறது. இந்த தொட்டில் கனவு புத்தகத்தை மணிவண்ணன் அவர்கள் வெளியிட்டார்கள். மணிவண்ணன் அவர்கள் வெளியிட்ட போது கவி பாஸ்கரனுடைய தந்தை வந்திருந்தார், கவி பாஸ்கரனுடைய அம்மா இருந்தார். அவங்க ரெண்டு பேருமே அப்படியே அந்த தஞ்சை கிராமத்து அந்த மண் மனம் மாறாமல், நிறைய பேர் வந்து சென்னை வந்தோடனே அவங்க வந்து ஃபேஷன் ஆகிடுவாங்க, ஆனால் கவி பாஸ்கர் என்றைக்குமே அப்படி ஆகாமல் அந்த மண் மனம் மாறாமல் தன்னுடைய தாயையும் தந்தையும் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தார் மணிவண்ணன் அவர்கள் என்று சொன்னார்கள். இவர் எப்பொழுது அன்னையையும் தந்தையையும் முன்னிறுத்துகிறாரோ இவர் வாழ்வில் மிகப்பெரிய இடத்தை அடைவார் என்று சொன்னார்.
கண்ணதாசனுடைய பாடல் வரியே ஒன்று இருக்கிறது, எல்லாம் எனக்குள் இருக்கும், இருந்தாலும் தன்னை எனக்குள் வைத்திருக்கும் அன்னை முகமே கோயில், அவளே என் தெய்வம் என்று பாடியிருப்பான். அதான் அன்னையை பற்றிய அந்த முன்னிலை நெடுப்படுத்துவது. அவன் ஒரு தீர்க்கதரிசி, கண்ணதாசன் ஒரு தீர்க்கதரிசி. ஒரு பாட்டு எழுதியிருக்கான் பாருங்க, இன்னைக்கு பொருந்தும், அவன் அன்னைக்கு எழுதியிருக்கிறார், ஆனால் இன்றைக்கு பொருந்தும். தேடினேன் வந்தது அப்படின்னா என்ன, கூகுள். தேடினேன் வந்தது கூகுளில் சேர்ச் பண்ணுறது. அடுத்தது நாடினேன் தந்தது, அதுதான் அமேசான் ஷாப்பு, ஆன்லைன் ஷாப்பு. வாசலில் நின்றது அதுதான் ஓலா ஊபர். வாழவா என்றது அதுதான் மேட்ரிமோனி டாட் காம். எவ்வளோ அழகாக எழுதியிருக்கான் பாருங்க. அன்றைக்கே கண்ணதாசன் இன்றைக்கு என்னெல்லாம் நடக்கும் என்பதை கணித்து எழுதியிருக்கிறான். அதுதான் கண்ணதாசனுடைய தனி சிறப்பு. எத்தனையோ கவிஞர்கள் இருந்தாலும் வார்த்தையை என்றுமே தேடாமல் வாழ்க்கையில் இருந்து வார்த்தையை எடுத்து எழுதியவன் தான் கண்ணதாசன். ஒவ்வொரு பாடலிலும் இருக்கும். இன்னைக்கு எல்லாம் தண்ணி பஞ்சத்துக்கு நம்ம அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அவன் அன்றைக்கே எழுதினான், இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, மனிதன் அழுதால் ஏன் இயற்கை சிரிக்கிறது என்று. அதற்கு அர்த்தம், எனக்கு எட்டு வழி சாலையின் போது இவர்கள் மரத்தை எல்லாம் வெட்டினார்கள் இல்லவா, டேய் என்னை வெட்டினீங்களடா, இன்னைக்கு தண்ணி இல்லாம சாவறீங்கல்ல என்று இயற்கை சிரிக்கிறது நம்மை பார்த்து. அப்துல் கலாம் சொல்லுவார், கிளி வளர்த்தேன் ஓடிவிட்டது, அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, மரம் வளர்த்தேன் இரண்டும் வந்துவிட்டது என்று சொல்லுவார். அப்போ ஒரு பாடலை பாடுகின்ற போது கூட காலம் கடந்து இயற்கையை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை அன்றே கற்றுத்தந்தவன் கண்ணதாசன். ஒரு காலத்தில் நான் தண்ணியில் அறியெல்லாம் யமனா பார்ப்பேன், இன்னைக்கு கடவுளாக பார்க்குறேன் அதை நான். ஏன்னா எத்தனை பேரை சாவடிப்பானே தெரியாது. தண்ணீலாரி யமனாக பார்த்த தண்ணீலாரியை நான் கடவுளாக பார்க்க வைத்து விட்டார்கள். அந்த அளவுக்கு தண்ணீர் பஞ்சம் தலை விரித்து அடிக்கிறது. இப்போ என்ன பண்ணோம்? 2015 ஒரு பெருமழை வந்தது. பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொன்னார்கள், 100 ஆண்டு இல்லாத மழை பெய்தது என்று சொன்னார்களே, 100 ஆண்டு இல்லாத மழை பெய்ததை சேமித்து வைத்தோமா? அடையாறு ஏரிய போய் இப்போ ஆறு பார்க்கும் போது அடுத்த நாளே தண்ணி கிடையாது அதில். அப்போ நம்முடைய முன்னோர்கள் எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார்கள். அதை விட்டு 525 ஏரி சென்னையை சுற்றி இருக்கிறது என்று சொன்னார்கள். இன்றைக்கு ஏதாவது இருக்கிறதா? லேக் ஏரியான்னு இருக்கிற நுங்கம்பாக்கத்தில் நீரின்றி அமையாது உலகு என்று பாடினானே வள்ளுவன், அவனுக்கு அதில் கட்டினான் வள்ளுவர் கோட்டத்தை. எங்க லேக் ஏரியால நீரின்றி அமையாது என்று பாடிய வள்ளுவனுக்கு கட்டி இருக்கிறார்கள். ஆகவே நண்பர்களே, கண்ணதாசனுடைய பாடல்கள் எல்லாம் தொலைநோக்கு பாடல்களாகவே இருக்கின்றன. கவி பாஸ்கருக்கு இந்த நூலில் நாம் படிக்கின்ற போது கண்ணதாசன் எப்படி அறிமுகம் ஆனார் என்று அவர் எழுதியிருக்கிறார். எனக்கு ரொம்ப சுவையா இருந்தது. அவர் எழுதிய அந்த அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, பள்ளி பருவத்திலே காக்கி டவுசர், பள்ளி பருவத்திலே அரைக்கால் காக்கி சட்டை அணிந்திருப்பேன், அதில் பல கிழிச்சல்கள் இருக்கும், அதை நான் அவிழ்த்து முடிச்சு போட்டிருப்பேன், சில சமயம் அம்மணமாகவும் நான் நிற்பேன். அப்படி அந்த டவுசரை நான் கட்டி கொண்டு நிற்று சமையல், அதாவது சத்துணவுக்காக அந்த சமையல் கூடத்திற்கு முன்பாக நிற்கின்ற போது காற்றிலே ஒரு பாட்டு வரும், அது கண்ணதாசனுடைய பாட்டாக இருக்கும். அப்படி நான் காற்றிலே மிதந்து வந்த அந்த கண்ணதாசனுடைய பாடல்களை நான் அன்று ரசித்தேன் அப்படின்னா. அப்போ ரசிக்கிறதுக்கு எந்த இடத்துல பாருங்க, டவுசர் கீழ்ந்து போயிருக்கு, காத்தோட்டமாக இருக்கிறது, அந்த இடத்துல சாப்பாட்டுக்காக நிற்கிறாரு. அன்றைக்கு கண்ணதாசன் பாடல்களை அவர் ரசிக்க ஆரம்பித்திருக்கிறார். ஏன்னா எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வருகிறது. ஒருத்தன் எழுதுனா, என்னுடைய கால் சட்டையில் நெய்த நூலை விட தைத்த நூலை அதிகம்னா, நெய்த நூலை விட தைத்த நூலை அதிகம்னா, அப்போ எவ்வளோ கிழ்ச்சிகள் இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் எழுதியிருக்கிறார். இன்னொரு சொல்லியிருக்காரு, கண்ணதாசனுடைய பாடல்களை நான் எங்கு பார்த்தேன் தெரியுமா? எங்கள் ஊரிலே சரஸ்வதி டூரிங் டாக்கீஸ் என்று ஒன்று இருக்கும், அந்த சரஸ்வதி டூரிங் டாக்கீஸில் தான் போய் நான் பார்ப்பேன். அது கூட டிக்கெட் வாங்காமல் உள்ள சந்து வழியாக போய் பார்ப்பேன். கண்ணதாசன் எழுதுவதற்கு சரியான ஆள், என்ன தவறு செய்தாலும் கண்ணதாசன் அதை அப்படியே வெளிப்படையாக சொல்லுவார். நம்முடைய கவி பாஸ்கர் அவர்களும் அதை வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். அப்போ சொல்கிறாரு, டாடா பிர்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை பார்த்தாங்க, அதுதான் பார்த்த கடைசியான படம். அதற்கு பிறகு ஒரு 3-4 ஆண்டுகள் கழித்த பிறகும் டாடா பிர்லா மட்டுமே அங்கே இருக்கிறது. பேர் அந்த திரையரங்கையை மூடிவிட்டார்கள், அப்போ சினிமா கோட்டகையை மூடிவிட்டார்கள். கண்ணதாசன் அழகாக ஒரு பாடலை சொல்லுகிறான். அதாவது, பொருள் குவிக்கும் வன்பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்க, வன்பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்க, எல்லாமே பொது உடைமை ஆக வேண்டும் என்று சொல்லுகின்றார். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும்,
இல்லாத இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்ப எல்லாருமே பெற வேண்டும் என்ற அந்த கண்ணதாசனுடைய பாடல் வரிகளை மிக அழகாக இந்த நூலிலே அவர் கையாண்டி இருக்கிறார். சில சம்பவங்களை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த நூலில் சில சம்பவங்களை அவர் சொல்லியிருக்கார். கண்ணதாசன் பாட்டு எழுதுகின்ற போது ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லியிருக்கிறார். பாடல் பிறந்த கதைகள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை இந்த நூலிலே அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் கண்ணதாசன் அவர்கள் மிக தாமதமாக வருகிறார் ரெக்கார்டிங்க்கு. வருகின்ற போது விஸ்வநாதன் அவர்களும் ஒரு மிக நெருங்கிய நண்பர்கள் எம்எஸ்வி அவர்களும் இருந்தாலும் இவருக்கு கோபம் வருது. ஆமாம், அவன் எங்கேயா குடிகார பையன் குடிச்சிட்டு எங்கேயா தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு ஒரு கோபமாக ஒரு வார்த்தையும் சொல்லிவிடுறார்கள். நம்ம ஊரில் தான் அந்த விஷயத்தை காதில் போடுறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பான் ஸ்டுடியோ உள்ளேயே. அவர்கள் கண்ணதாசனிடம் அந்த பாதத்தை சொல்லிவிடுகிறார்கள். இந்த மாதிரி உங்களை குடிகாரன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு வந்த உடனே பாட்டு எழுதுகிறார். சொன்னது நீதானா சொல் சொல் என் மனமே. கண்ணதாசன் விஸ்வநாதனை பற்றி எழுதுகிறார். சொன்னது நீதானா சொல் சொல் என் மனமே என்று எழுதுகிறார். இந்த பாட்டை கூட அதில் ஒரு மெசேஜ் வைக்கக்கூடிய விஷயம் கண்ணதாசனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அதே மாதிரி ஒரு நாள் விஸ்வநாதன் அவர்கள் இரவு முழுவதும் ரெக்கார்டிங் இருந்ததுனால பகலில் வரவில்லை. கண்ணதாசன் அவர்கள் ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு வந்துட்டார். வந்த உடனே அவர் ஒரு காகிதத்தில் எழுதி வச்சு போகிறான். அவனுக்கு என்ன, தூங்குகிறான் அகப்பட்டவன் நான் அல்லவா அப்படின்னு எழுதி வச்சுட்டு போனார். அவனுக்கு என்ன, தூங்குகிறான் அகப்பட்டவன் நான் அல்லவான்ட்டு. உடனே அதை அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா எம்எஸ்வி கோபப்படலை. யோ, கவிஞர் அருமையாக எழுதி வச்சிருக்காரா, இதை ஒரு டியூனா நம்ம போடலாயா அப்படின்ற வந்த பாட்டு தான் அது. ஆகவே ஒவ்வொரு பாடல்களையும் சொன்னால் இந்த அரங்கம் தாங்காது, நேரம் இருக்காது. அதன் பிறகு மணியரசன் ஐயா அவர்கள் எல்லாரும் பேச வேண்டும். அண்ணாவை பற்றி பாட்டு எழுதியிருக்கிறார். கண்ணதாசன் வந்து எப்பவுமே வந்து முரண்பாடு உள்ள கவிஞர். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் புகழ்ந்தார்னா சாயங்காலம் ஒருத்தரை திட்டலாம். அதை அவர்களும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். என்னென்று சொன்னால் கண்ணதாசன் அப்படித்தான். அவன் எதையுமே வெளிப்படையாக பேசுபவன். நான் உள்ளத்தில் எதையும் வைத்து கொண்டு இருக்க மாட்டான். அண்ணாவை பற்றி பேசுகின்ற போது அண்ணாவை கட்சியிலிருந்து வந்துட்டார் இவர். வந்த பிறகு அண்ணாவிற்கு சொல்ல வேண்டும். அப்போ தில்லானா மோகனம்மாள் பாட்டு இருக்கிறது. அதில் சொல்லிக்கிறார், நலம்தானா உடலும் உள்ளமும் நலம்தானா, கண்பட்டதால் உண்மேனி புண்பட்டதோ, புண்பட்டதால் இந்த பெண்பட்ட பாட்டை யார் அறிவார் என்று எழுதுகிறார். கண்ணதாசன் எழுதுகின்ற போது அண்ணாவுக்கு கேன்சர். அப்போ பாடலையே ஒரு கடிதமாக எழுதக்கூடியவர் என்று சொன்னால் அது கண்ணதாசனாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆகவே இந்த கவி பாஸ்கரனுடைய நூல்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமாக கண்ணதாசனுடைய சம்பவங்களுடைய வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். என்று சொன்னால் கண்ணதாசன் முதல் முதலாக எழுதிய கவிதை எது என்று சொன்னால் 1949 திருமகள் என்ற இதழிலே அவர் எழுதியிருக்கார். காலை எழுந்து அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுதான் அவர் எழுதிய முதல். காலை எழுந்து கருஞ்சாந்து பொட்டிட்டு கருணாக பாம்பேன பின்னலிட்டு கூந்தலை பின்னலிட்டு அப்படின்னு வரும். அதுதான் அவர் எழுதிய முதல் கவிதை. அதே மாதிரி கண்ணதாசன் திரைப்படத்திற்கு எழுதிய முதல் பாடல் என்று சொன்னால் கலங்காதிரு மனமே அப்படின்றது தான் அவருடைய முதல் பாட்டு. உன் கனவெல்லாம் நினைவாகும் ஒரு தினமே என்று எழுதினார். அது எவ்வளோ உண்மையாக இருக்க பாருங்க. அந்த பாட்டை கேட்டுவிட்டு தான் நான் சென்னைக்கு வந்தேன் என்று வாடி பல கூட்டங்களில் பேசியிருக்கிறார். அவர் எழுதிய முதல் பாடல். அவர் எழுதிய கடைசி பாடல் கண்ணே கடைமானே. இப்போ ஒரு ஒற்றுமையை பாருங்க. முதல் பாட்டு காலை எழுந்து, முதல் பாட்டில் எழுதுகின்ற போது கலங்காதிரு மனமே என்று எழுதியிருக்கிறார் திரைப்படத்திற்கு. கடைசி பாட்டு கண்ணே கலைமானே. கவி பாஸ்கர் எழுதியிருக்கக்கூடிய பாடலும் காற்றில் மிதந்து வரும் கண்ணதாசன் எழுதியவர் கா. ஆகவே இது ஒரு காக்கு ஒரு ராசி இருக்கிறது. அதனால்தான் இவன் எப்பொழுதுமே பழமாகி வெற்றி பெறுவான். அவனுடைய பாடல்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு வரும் என்று சொல்லி கவி பாஸ்கர் அந்த கிராமத்தினுடைய அந்த மனம் மாறாமல் இன்னும் இருக்கிறார். ஏன்னா தஞ்சைக்கு ஒரு சொல்லுவாங்க, அந்த தஞ்சையிலிருந்து வந்தவர்கள் அந்த தஞ்சை கோபுரம் இருக்குது பார், தன்னுடைய நிழல் கூட பிறர் மீது பாரமாக இருக்கக்கூடாது என்று தானே சுமக்கிறது தஞ்சை கோபுரம் என்று சொல்வார்கள். ஆகவே பிறருக்கு சுமையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய குறைகளை மறைத்து தன்னுடைய விஷயங்களை எல்லாவற்றையும் மறைத்து மிக திறமையான ஒரு கவிஞராக வருகிறார். களஞ்சியம் போன்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். நிச்சயமாக கண்ணதாசன் போன்று அவர் வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதிகம் பேசக்கூடாது, ஆனால் அந்த புண்ணான காலத்தில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல்களை பாடும் ஒரு பாக்கியம் கிடைத்தது. அந்த மேதை எம்எஸ்வி ஐயா அவர்கள் இசையமைத்து போட்டு கொடுத்த பாடல்களை பாடும் ஒரு புண்ணான வாய்ப்பு வாழ்க்கையில் கிடைத்தது. ஒரு பாடகியாக பிறந்த எனக்கு அது ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று நான் நினைக்கிறேன். அதுவுமல்லாமல் அவரால் எழுதப்பட்ட ஒரே பாடகி என்ற ஒரு பெருமை பாஸ்கர் சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, அன்று எழுதிவிட்டு காலை 6:30 மணிக்கு எனக்கு தொலைபேசியில் என்னை அழைத்து உங்களை பற்றி எழுதியிருக்கிறேன் அம்மா,
படித்து விட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அதை படிச்சுட்டு ஒரு பெரிய மகுடம் வச்ச மாதிரி இருந்தது. அவர் வந்து இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பெருமையாக இருந்தது. எவ்வளவு அவர் சொன்ன போல என்ன பாப்பா புஸ்தகம் படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் கையெழுத்து இட்டு கொடுத்தார். ஒரு 42 புத்தகங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். அதை நான் தொடர்ந்து படித்து கொண்டிருப்பேன். சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் எழுதிய பாடல், நாதம் என்னும் கோயிலே ஏழு சுரங்களுக்குள் இதயம் பேசினால் நினைவாலே சிலை செய்து அந்தமானே பாருங்கள், எவ்வளவோ பாடல்கள் பாடியிருக்கேன். இந்த அமைப்பைச் சேர்ந்த கவி பாஸ்கர் அவர்கள் இங்கு அழைத்து இந்த விருதை கொடுத்து கௌரவப்படுத்திறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணதாசன் அவர்கள் புகழ் இந்த உலகம் உள்ளவரை நீடித்து நிற்கும். எம்எஸ்வி ஐயா அவர்கள் புகழும் உலகம் உள்ளவரை, இந்த இசை உள்ளவரை உலகம் உள்ளவரை நினைத்து நீடித்து நிற்கும். அவர்கள் இருவரும் ஒரு அவதார புருஷர்கள் என்று நான் சொல்வேன். அப்படிப்பட்டவர்களுடன் வேலை செய்யும் ஒரு பாக்கியம் கிடைத்தது என்னுடைய ஒரு நான் செய்த புண்ணியம் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கண்ணதாசன் அவர்கள் சமகாலத்தில் தமிழுக்கு புத்துயிர் ஊட்டியவர். திரைத்துறையாக இருந்தாலும், மற்ற இலக்கியத்துறையாக இருந்தாலும், கலைத்துறையாக இருந்தாலும், தமிழை சமகாலத்திற்கு தகுதிப்படுத்த, மேம்படுத்த, வளர்க்க பங்களித்தவர்கள் அனைவரும் பாராட்டுக்குரியவர்கள், நம் நன்றிக்குரியவர்கள். அதுவும் தமிழிலே நுட்பமான கருத்துக்களை, அழகியல் கருத்துக்களை, தத்துவ கருத்துக்களை வாரி வழங்கியவர் கண்ணதாசன். கவி பாஸ்கர் அவர்கள் கண்ணதாசன் குறித்து எழுதிய அந்த நூலில் செய்திகளெல்லாம் சொல்லியிருக்கிறார். காற்றில் மிதந்து வருகிறார் கண்ணதாசன் என்ற நூலில் அவருடைய பங்களிப்பை சிறப்பாக கூறியிருக்கிறார். சங்க இலக்கியத்திலிருந்து அவர் பாடல்களை எடுத்ததையெல்லாம் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தின்றாலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே என்று அழகாக பாடுவார். நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நெய்யூரும் கானகத்தை கைகாட்டும் மானே, செம்தெம்மாங்கு பூந்தமிழே, தென்னாடன் குலமகளே என்று அருமையாக சரளமாக எழுதுவார். அதேபோல் இன்றைக்கு காணா பாட்டு என்கிறோமே, வா வாத்தியாரே ஊட்டாண்டே, நீ வராங்காட்டினா விடமாட்டேன், ஜாம் பஜார் ஜக்கு, நான் சைதாப்பேட்டை கொக்கு என்றும் எழுதுவார். இன்றைக்கு காணாப்பாட்டு என்கிறோம், அந்த எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்பு அதுபோலும் எழுதினார். ஆச்சி மனோரமா சிறப்பாக அந்த பாடலையும் பாடினார். பன்முக ஆற்றல் கொண்டவர். சிறு வயதில் பள்ளி பருவத்தில் 6-7 வகுப்பு படிக்கும் பொழுது எங்கள் ஊருக்கு பக்கத்திலே உள்ள போதலூர் கீற்றுக்கொட்டகை திரையரங்கத்தில் தைபிறந்தால் வழிபிறக்கும் என்ற அந்த படத்தை பார்த்தேன். ஆசையே அலைபோலே என்ற ஒரு பாடல், அது நல்ல இனிமையாக இருக்கு கேட்கறதுக்கு. அப்பொழுது அவனுடைய பொருள் புரியவில்லை. பிறகுதான் அது எவ்வளவு நுட்பமாக எழுதப்பட்ட பாடல் என்று வயது ஆக சிந்திக்க சிந்திக்க அது வந்தது. அதிலே பல செய்திகள் வரும். ஒரு இடம் அதிலே பாடுவார்கள், வாழ்க்கையெல்லாம் முடிந்தது வடிவம் மற்றும் வாழ்வதேன். முதுமை. வாழ்க்கையெல்லாம் முடிந்தது வடிவம் மட்டும் வாழ்வதேன். இளமை மீண்டும் வருமா, முதுமையே சுகமா. இந்த கான்ட்ராஸ்ட் இது எதிர்வினையா, எதிராக இருக்கிறது அல்லவா? ஏன் வருத்தப்பட வேண்டும் முதுமைக்கு? முதுமையே பெருமைக்குரியது இல்லையா? இப்போ நம்ம பேருந்து ஏறினாக்க எங்கேயிருந்த ஓட்டுநர் கூட சென்னை தமிழில் கூட வயசானவங்களும் ஐயா ஐயான்னு சொல்கிறாங்க. வயதானவர்களுக்கு தானே இந்த பெருமை கிடைக்கிறது. முதுமையிலும் ஒரு இனிமை இருக்கிறது, பெருமை இருக்கிறது. ஏங்காது முதல்ல அந்த ஏக்கத்தை சொல்லுகிறார். வாழ்க்கையெல்லாம் தீர்ந்தது வடிவம் மட்டும் வாழ்வதேன். இளமை மீண்டும் வருமா, இல்லை முதுமையே சுகமா, காலம் போகிற போக்கை யார் அறிவார் என்று முடிப்பார். அதுபோல தத்துவ பாடல்கள்,
கோட்பாடு. தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற திரைப்படத்துக்கு பாடல் எழுதிய பொழுது அவருக்கு வயது குறைவாக தான் இருந்திருக்கும். அது 60 வாக்கில் வந்த படம் என்று நினைக்கிறேன், மிக குறைவாக இருக்கும். அந்த சிந்தனை ஆற்றல் அவருக்கு, அவருடைய மூளைக்கு இருக்கிறது. அது உயிர்த்துணர்தல் என்று ஒன்று சொல்லுவார்கள். ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா அதை வைத்துக்கொண்டு உயிர்த்துணர்ந்து உண்மையை அறிதல். உள்ளதை உள்ளபடி உயிர்த்துணர்ந்தேன், அக்கணமே கள்ளமணம் போன இடம் காணேன் பராபரமே என்று தாய்மானவர் பாடுவார். அந்த உயிர்த்துணர்வும் அறிவு இருக்கிறதே, அது கண்ணதாசனுக்கு மிக அதிகம். 8 வகுப்பு படித்தார் என்றது சரி, அதற்கு பிறகு அப்பாத்துறையாரிடம், பன்மொழி புலவர் அப்பாத்துறையாரிடம் தமிழ் கற்றவர் கண்ணதாசன். பெரிய அறிஞர்களிடம் தமிழ் கற்றவர், சொந்த முயற்சி எடுத்துக்கொண்டு தமிழ் கற்றவர். சங்க இலக்கியம் மட்டும், காப்பிய இலக்கியங்கள் மட்டுமல்ல, பழமொழிகளும். இப்போ நதி வெள்ளம் காய்ந்து போனால் நதியின் குற்றமில்லை என்று ஒரு பாட்டு வரும், அது கம்பரிலிருந்து எடுக்கிறார். நதியின் பிழை என்று நரும்புணல் இன்மை, பதியின் பிழை என்று வரிசையாக சொல்லிக்கிட்டே வருவார் கம்பர். வருவார் பதியின் பிழை என்று, அந்த அம்மாவுடைய கைகையினுடைய மதியின் பிழை என்று, மகன் பிழை என்று, பரதனுடைய பிழையும் என்று. மைந்த நீயே விதியின் பிழை இது, விதி செய்தது நான் காட்டுக்கு போகணும் என்பது, அதற்காக ஏன் லட்சுமணா நீ கோபித்துக் கொள்கிறாய் அவர்களை எல்லாம் என்று ராமன் சொல்லுகின்ற அந்த பாட்டு நதியின் பிழை என்று வரும். அதே நதி வெள்ளம் காய்ந்ததனால் நதி செய்த குற்றம் இல்லை என்று அவர் எழுதுவார். மக்களிடம் வழங்கக்கூடிய பழமொழி, சட்டி சுட்டது கைவிட்டது என்பது மக்களிடம் புழங்கக்கூடிய ஒரு பழமொழி. சட்டி சுட்டதடா கைவிட்டதாடா என்று பல்லவி வைத்தார். அது நிறைய பாடல்கள் பழமொழிகளைத்தான் பல்லவியாக வைத்திருக்கிறார். சட்டி சுட்டதடா கைவிட்டதடா, அதில் தத்துவ பாடல். எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்தது, இதயத்தோலை உரித்து பார்த்தேன் ஞானம் வந்தது. இது சாதாரண பாடல் இல்லை, இது ரொம்ப நுட்பமான கருத்து. இது இப்படிப்பட்ட கருத்தை வைப்பார். அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்று சாதாரணமாக சொல்லுவாங்க, அதையே பல்லவியாக வைத்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்ற பாடலை எழுதினார். கட்டுச்சேவலை பெட்டை கோழிக்கு கட்டி வைத்தவன் யாரடா, 8 குஞ்சுகள் பெற்ற போதிலும் சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. இது சாதாரண கருத்து அல்லது, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்று கண்ணதாசன் எழுதினார். பல பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒரு தத்துவமாக இருக்கும். உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை என்று பாடல் எழுதுவார். அது இயல்பாகவே அவருக்கு அந்த தத்துவ பாடல்கள் வந்து இருக்கும். இறைவன் 2 பொம்மைகள் செய்தான், இங்கே எல்லாரும் சொல்லி காட்டினார்கள். இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை இரண்டும் சேர்ந்து ஒரு பொம்மை செய்தன தாம் விளையாட. அதில் உள்ள வரும் தெய்வங்கள் கல்லாய் போனால் பூசாரி இல்லையா ஒரு வரி, இது சாதாரண வரியா? இது தெய்வம் உன் குறையை கேட்கவில்லை என்றால் பூசாரி கேட்பான் இல்லையா, அது போதும். தெய்வங்கள் கல்லாய் போனால் பூசாரி இல்லையா என்ற ஒரு வரி வரும். அந்த கடவுள் நம்பிக்கை என்பது பற்றி காரல் மார்க்ஸ் சொல்லும் பொழுது, இதயமில்லாத உலகத்தின் இதயமாக விளங்கியது, பேச வாய்ப்பில்லாதவர்களுடைய பேச்சாக அது அமைந்தது, தங்கள் உள்ள குமுறலை கொட்டி தீர்க்கும் இடமாக அமைந்தது, பட்ட காயங்களுக்கு ஒரு மருந்து தடவுகின்ற தடவி கொடுக்கின்ற இடமாக கடவுளும் மதமும் அமைந்தது. இப்படியாக மதம் இந்த ஜென்மத்தில் அடைகின்ற துன்பங்களுக்கெல்லாம் பரிகாரம் இறந்த பிறகு உண்டு, சொர்க்கம் கிடைக்கும் என்று ஆற்றுப்படுத்தி அனுப்பியது. இவ்வாறாக மதம் ஒரு அபினாக விளங்கியது என்று கடைசியில் முடிப்பார். எல்லாரும் இந்த அபின் என்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு, கடவுள் உளவியல் ரீதியாக கடவுள் என்ற கருத்து மதம் என்னென்ன செய்கிறது என்று கார்ல் மார்க்ஸ் ஒரு பத்தி, பெரிய பத்தி அது பேரா, அவ்வளவு எழுதியதை எல்லாம் வந்து விட்டுவிட்டார்கள். கண்ணதாசன் தெய்வங்கள் கல்லாய் போனால் பூசாரி இல்லையா என்று கேட்கும் பொழுது என்ன நம்பிக்கை ஊட்டுகிறார் அவர், இதுதான். அடுத்தது கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் அவர் பக்திமான். கடவுள் இல்லை என்ற தொடக்கத்தில் இருந்தால் அதெல்லாம் மாறிப்போச்சு, பக்திமான். கடவுளை உரிமையோடு திட்டக்கூடியவர், விளையாடக்கூடியவர் அவர் தான். காதலிலே தோல்வி அடைந்து விட்டால் உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலம்படி கடவுள் செய்த குற்றம்படி, எங்கே சொல்ல முடியும் கடவுளை இப்படி குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு, கடவுள் செய்த குற்றம்படி என்று சொல்லி ஒரு ஆற்றுப்படுத்துவது எல்லாம். உண்மையிலே கடவுள் குற்றவாளி என்று சொல்வதற்காக அல்ல, சுந்தரர் கடவுளுக்கு தோழன் என்பார்கள்.
வண்தொண்டர் என்பார்கள். சிவனையே கேள்வி கேட்பவர் திட்டுபவர் என்பார்கள். அதனால் அவருக்கு வண்தொண்டர் என்று பேர். ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துருசுகளுக்கு உடனாகி, நான் செய்கிற தப்புகளுக்கும் உடந்தையாக இருப்பார் சிவன் பாடுறார் அவர். அவ்வளவு, அதாவது கடவுள் என்றால் ஒரு தோழமையோடு பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக மரபு தமிழர்களுக்கு இருந்தது. தலைவனாக பார்ப்பது, தோழமையாக பார்ப்பது, கடவுள் இல்லை என்று பார்க்கக்கூடிய ஆன்மீகர்களும் இருந்தார்கள். கம்பர் யுத்தகாண்டத்தில் எழுதினார், ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கின் பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆம் என்றுரைக்கின் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உளதென்றுரைக்கின் உளவேயாம், நன்றே நம்பி குடிவாழ்க்கை நமக்கு இங்கென்னோ பிழைப்பம்மா. கடவுள் வாழ்க்கை எப்படி இருக்குது, உண்டுனா உண்டு இல்லைன்னா இல்லை, நமக்கு எது என்ன ஆகிறது என்று யுத்த காண்டத்தின் கடவுள் வாழ்க்கையிலே கம்பர் பாடினார். இப்படி ஒரு மரபு நமக்கு இருக்கிறது. கடவுளையே குற்றஞ்சாட்டுவது, கடவுள் இல்லை என்று பேசுவது, நீ இருக்கிறியான்னு கேட்பது. நம்முடைய பெண்கள் ஊரில் திட்டுவாங்களே எங்கள் கிராமத்திலலாம், ஒரு அநீதி நடந்துட்டா கடவுளே உனக்கு கண் இருக்கா அவிஞ்சு போச்சா கேட்பாங்க. நம்ம ஊரில் எல்லாம் கிராமங்களில் சாமியை பார்த்து கண் இருக்கா அவிஞ்சு போச்சா, இதுதான் நம்முடைய ஆன்மீகம். கிட்டத்தில் வராத, சாமியை தொடாத, நீ பூஜை பண்ணக்கூடாது, தமிழில் வணங்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம மரபு இல்லை, இதெல்லாம் ஆரிய மரபு, இதெல்லாம் ஆரிய மரபு. எனவே கண்ணதாசன் அவர்கள் பல தத்துவங்களை சொன்னார். மாலை பொழுதின் மயக்கத்திலேன்னு ஒரு பாட்டு வரும், அதில் கடைசியில் வந்து கடைசியில் முடிக்கிற அந்த வரி இருக்கு பாருங்கள், இளமையெல்லாம் கனவு மயம், இளமையெல்லாம் கனவு மயம், இதிலே கழிந்தது பலகாலம், இதிலே கழிந்தது பலகாலம், தெளிவும் அறியாது முடிவும் தெரியாது, மயங்குது எதிர்காலம். இளைஞர்களுக்குள்ளது பாருங்கள், இளமையெல்லாம் கனவு மயம், இதிலே கழிந்தது பலகாலம், தெளிவும் அறியாது முடிவும் தெரியாது, மயங்குது எதிர்காலம் என்று முடிப்பார். இது அந்த 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 பெண்ணுடைய அந்த மாலை பொழுதின் மயக்கத்திலே அந்த பாடுகின்ற அந்த கதா அந்த கதை பாத்திரத்தினுடைய கருத்து அதுவல்ல, கண்ணதாசன் அதை சொருகிறார், அங்கே கொண்டு வந்து செருகிறார். அப்படி தத்துவ பாடல்கள் நிறைய அவர் பாடியிருக்கிறார். நல்ல எளிய நடையிலும் பாடியிருக்கிறார். நல்ல சந்தம், அந்த சந்தமெல்லாம் நமக்கெல்லாம் வரா, எல்லாருக்கும் வராது, நமக்கு என்ன எல்லாருக்கும் வராது. அவருடைய பாணியிலேயே பாலி எழுதினார், ஒரு பாணியை உருவாக்கி விட்டார். அதற்கு முன்னாடி இருந்தது கிருஷ்ணா முகுந்தா முராரே இருந்தது, நல்லா தான் தியாகராஜா பார்த்து ரசித்தாங்க எல்லாரும், கிருஷ்ணா முகுந்தா முராரே. அதை வந்து கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காணாத கண்ணில்லையே என்று பாடினார் கண்ணதாசன், நம்ம பாணியில் பாடினார். இப்படி நிறைய அதுபோல் பாடல்கள் இருக்குது, தனிப்பாடல்கள் இருக்குது. கட்டோடு குழலாட, கண்ணென்ற மீனாட, கொத்தோடு மலராட, கொண்டாடும் மயிலே நீயாடு, ரொம்ப நல்ல அழகான பாடல் அது, பெரிய இடத்து பெண்ணில். இப்படி இந்த நடை கண்ணதாசன் ஒரு பாணியை உருவாக்கின பிறகு வாலி எழுதுகிறாரு, மையேந்தும் விழியாட, மலரேந்தும் குழலாட, கையேந்தும் வளையாட நான் ஆடுவேன். இது கண்ணதாசன் உருவாக்கின பாணி. வாலியை கேட்டாங்க, நீங்கள் எழுதின பாட்டையெல்லாம் கண்ணதாசன் எழுதுனதா சொல்கிறாங்களே, கண்ணதாசனை பார்த்து நீங்கள் காப்பி அடித்து எழுதுனதா, அவர் பாணியிலே எழுதுறீங்கன்னு சொல்கிறாங்களே என்று வாலியை கேட்டார்கள். வாலி சொன்னார், கண்ணதாசன் பாணியில் எனக்கு எழுத வருதுன்னா எனக்கு பெருமை தானே அப்படின்னாரு. வாலி, எனக்கு பெருமை தானே, அது சக பாவலர்களோடு இணக்கமாக இருந்தது தான் நமக்கு. எனக்கு திரைத்துறையை பற்றி அதிகம் தொடர்பு இல்லை, அவங்க சில பேச்சுகள் எழுத்துக்களை வைத்து சொல்கிறேன். வாலி அவ்வளவு சிறப்பாக கண்ணதாசன் எழுதியிருக்கார், அவ்வளவு வாலிக்கு வாய்ப்புகளை அளித்திருக்கிறார் கண்ணதாசன். இங்கே கவிஞர் ஐயா, நம்முடைய கவிஞர்கள் முத்துலிங்க ஐயா அவர்களும் பூவை செங்குட்டுன் ஐயா அவரும் சொன்னார்கள், கண்ணதாசன் எப்படியெல்லாம் வாய்ப்புகளை வழங்கினார், எப்படி மதித்தார் என்று. தனக்கு போட்டியாக அவர் யாரையும் நினைக்கல. ஒரு புரளி கிளப்பு நாங்கள் பட்டுக்கோட்டையார் இறந்த பொழுது கண்ணதாசன் தான் ஆள் வச்சு கொண்டு விட்டாங்கன்னு போயிருக்கா புரளியா, அப்படிலாம் கிடையாது. பட்டுக்கோட்டையார் இறந்த பொழுது அவ்வளவு உருக்கமாக இரங்கல் பாடியிருக்கார் கண்ணதாசன். கண்ணதாசன் அவருடைய இயல்பே கிடையாது, அப்படிலாம் கிடையாது. கண்ணதாசனுக்கு சொந்த ஆற்றல் மீது நம்பிக்கை இருக்குது, சொந்த ஆற்றல் உள்ள மனிதர். லாபகமாக அவருக்கு கவிதை வருகிறது. இப்போ இல்லை, கைவாஸ்கர் எழுதியிருக்காரு, மற்றவரும் சொல்லுகிறார்கள், பியூன் போடும்போது உட்காந்துக்கிட்டு வரி சொல்லுவது என்பது எல்லாருக்கும் வாய்த்தது. அது இப்போ எடுத்துக்கிட்டு போய் வீட்டில் உட்காந்து எழுதுகிறாங்க, அது தவறு என்று சொல்வதற்கு இல்லை. அங்கேயே ஸ்டுடியோவிலே உட்காந்துக்கிட்டு டியூன் போடுறது, அதுக்கு வரி சொல்கிறது, அது பாட்டை முடிச்சிடுறது, 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் முடிக்கிறதுனா அது என்ன சாதாரணமாக. இம்மென்றால் 700, 800, அம்மென்றால் 1000 பாட்டு ஆகாதா, சும்மா இருந்தால் இருப்பேன், எழுந்தேனே ஆகில் பெருங்கால மேகம்பிள்ளாய் என்று காலமேக புலவர் பாடினார் என்று நம்ம தேடலை படிக்கிறோம். அப்படி பாடுவாராம் காலமேக புலவர். அவர் சில இடை இந்த மாதிரி ஒரு நுட்பமாக வந்து இதுதான் பாடுவார். ஒரு சமூக கருத்து, அழகியல் கருத்து, உளவியல் கருத்து, வாழ்க்கை தத்துவம்,
இதெல்லாம் இப்படி உட்கார்ந்து சொல்வதென்றால் அது சில மூளைகளுக்கு தான் அது முடியும், எல்லாராலையும் முடியாது. இப்போ அம்மா அவள் தான் சொன்னாங்களா அவதாரம் என்று சொன்னாங்க, நம்ம வாணிஜர் அம்மா வந்து கன்னடா சொல்லும்போது அவதாரம் என்று. அவதாரம் என்பதில் நமக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் சில மூளைகள் வந்து தனித்துவமாக இருக்குது, அது பயன்படுத்தப்படுகிறது, அதை நம்ம உணர வேண்டும். தேவர் செல்லப்பிள்ளை தேவருக்கு கண்ணதாசன் கண்ணதாசன் செய்கிறதெல்லாம் அவருக்கு பிடிக்காது, குடிக்கிறது போகிறது எல்லாம் பிடிக்காது. ஒரு குடும்ப பிரச்சனையில் ஒரு சமரசம் பேசுகிறாங்க, ஐயா நெடுமாறன் அங்கே இருக்கிறார், தேவர் திட்டார் இவரை கண்ணதாசனை, இவன் நாக்கில் சரஸ்வதி குடியிருக்கிறார், அதில் கண்ட கண்ட தண்ணியை ஊற்றுறான், அதுதான் தொலைஞ்சிட்டு போகுது, இப்போ பாருங்கள் நெடுமாறன் இந்த தப்பை பண்ணிட்டு வந்து நிற்கிறான் அப்படின்னு ஒரு பிரச்சனை. அது ஒரு பிரச்சனை, இது நெடுமாறன் ஐயா சொன்னார், தலையை குனிஞ்சிக்கிட்டு கண்ணதாசன் பிள்ளை மாதிரி இருக்கிறார் இருந்தார் என்று நெடுமாறையா சொன்னார். அவங்க சரஸ்வதி நான் குடியிருக்கிறதாக தான் நம்பினாங்க கண்ணதாசன் நாக்கில், ஏன்னா அந்த அவர் எழுதுகிற முறை, அவர் எளிதாக எழுதுறது, அதுபோல் உயர்ந்த கருத்துக்களை எழுதுவது. பாலச்சந்திரே வியந்து தான் பாராட்டியிருக்காரு கண்ணதாசனை வந்து, கே பாலச்சந்திரன் ரொம்ப வியந்து பாராட்டியிருக்கார் கண்ணதாசனை, அந்த அளவுக்கு ஒரு சிறந்த கவிஞராக இருந்தார். அவர் அரசியலில் மாறினார் அப்படிங்கிறது அவர் ஒன்றும் சுயநலத்துக்காக மாறின ஆள் மாதிரி தெரியல, அவருக்கு ஒரு கன்விக்ஷன் ஏற்படுது மாறுறார் அவர், அவ்வளோதான். சில கன்விக்ஷன் ஏற்படுது, எந்த சுயநலமும் எந்த பதவி பணத்துக்காக அவர் மாறலை. அவர் ஒரு ஈடுபாடு ஏற்படுகிறது, அந்த ஈடுபாடு தவறாக இருக்கலாமே தவிர வேறு ஒன்றும் அவர் பண்ணதான் தெரியல. நேருவை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நேருவுக்கும் முரண்பாடு, நேரு வந்து நான் சென்ஸ் எல்லாம் சொல்கிறாரு திராவிட இயக்கத்தை சொல்கிறாரு, நேருக்கு கருப்பு கொடி போராட்டம் நடக்குது, நேருவுக்கு கருப்பு கொடி, கண்ணதாசன் அப்போ எழுதுகிறாரு நேரு பெரிய அறிவாளி அறிவாளி என்கிறார்கள், திறமை இல்லை அறிவில்லை தினந்தோறும் செய்தித்தாள் படித்துவிட்டு நாவால் உலகளக்கும் ஞானமல்லால் ஏதுமில்லை. இதே இது உண்மையாக இந்த பாட்டுக்கு பொருத்தமில்லை நேரு பற்றி சொல்கிறது, ஆனால் அந்த சொன்ன வரிகள் இருக்கு பாருங்கள் ரசிக்கிறாமல் இருக்குது, திறமை இல்லை அறிவில்லை தினந்தோறும் செய்தித்தாள் படித்துவிட்டு நாவால் உலகளக்கும் ஞானமல்லால் ஏதுமில்லை நேருவுக்குன்னு எழுதுறார். அப்புறம் காங்கிரஸ் சேராரு, நேரு போல் பாடுறாரு, போதிமர புத்தன் போய்விட்டான் என்றிருந்தோம், பாதி வழி போனாமல் பண்டிதனாய் திரும்பி வந்தான், நேரு பற்றி எழுதுகிறார் சார். அதாவது இதையும் ரசிக்கிறவளாக இருக்குது, நான் அப்படியே புத்தனை நேரு ஏற்றுக்கல, எனக்கு மனசில் இடம் கொடுக்கல, அது வேறு விஷயம், ஆனால் ரசிக்கிறேன். கண்ணதாசன் இந்த இழ இதழ் நடத்தினார் கண்ணதாசன், நாங்கள்லாம் மாணவபுரத்தில் அதை படித்தோம். கண்ணதாசன் ரொம்ப அருமையான கலை வடிவம், அமுதோன் படம் அவ்வளவு வடிவமைப்புக்கு எடுத்துக்காட்டு கண்ணதாசன், மாத இதழ் இலக்கிய இதழ், அதில் அவர் தன்னை பற்றி எழுதுறார். ஓர்கையில் மதுவும் ஓர்கையும் ஓர்கையில் மதுவும் ஓர்கையில் மங்கையும் சேர்ந்திருக்கும் வேளையில் எந்தன் ஜீவன் பிரிந்தால் நலமாகும், இல்லை என்றால் ஏன் வாழ்ந்த, ஓர்கையில் மதுவும் ஓர்கையில் மங்கையும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் பிரிந்தால் நலமாகும், நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லை என்றால் ஏன் வாழ்ந்தாய் என்று இறைவன் என்னை கேட்பான். அதாவது இது தப்பு அவர் சொல்கிறது, ஆனால் ரசிக்க முடியாது, நான் என்ன செய்யறது, நம்ம என்ன செய்யறது, அந்த பாட்டை ஏன் மனப்பாடமாக நம்ம பாட இப்போ என்ன படித்தேன்னு தெரியல, படித்த போது அந்த இலக்கிய இதழில் இந்த பாட்டு அப்படியே மனப்பாடமாக இருக்குது. அதே கண்ணதாசன் தான் செட்டிநாட்டு மான்மியம் என்று செட்டிநாட்டில் அந்த உள்ள வழக்கத்தில் மருமக மாமியார் பேரை கோச்சிக்கிறத எழுதினார் கண்ணதாசன். கண்ணதாசன் ஜனநாயகவாதி, அவர் இதழ் தான் கண்ணதாசன், அதில் கண்ணதாசன் பக்கங்கள்னு ஒரு அஞ்சாறு பக்கம் ஒதுக்கிடுவார், அதில் மட்டும்தான் அவர் எழுதுவார், பாக்கியெல்லாம் தலையிட மாட்டார். ஆசிரியர் குழு வடிவமைக்கிறவங்க அவங்க முழு சுதந்திரம் அப்படி விட்டார், அதனால் கண்ணதாசன் பக்கங்கள் அது மட்டும் அவர் எழுதுவார். மருமக சொல்கிறா மாமியாரை திட்டுறா அங்கே நாட்டுப்புற பாணியில், அது எல்லா வடிவத்திலையும் அவர் எழுத்து வருது பாருங்கள், அவகடக்கா சூப்பநகை மாமியாரை சூர்பநகைங்கிறது தான் மக்கள் வழக்கில், அவகடக்கா சூப்பநகை அவ முகத்தை யார் பார்த்தா அவக முகம் பார்த்து அடியெடுத்து வச்சேன்னா அப்படி சொல்லிக்கிட்டே போவா குறை சொல்லிட்டு. அதுபோல் இந்த நடையெல்லாம் இந்த நாட்டுப்புறம் வழக்குகள் எல்லாம் அவருடைய பல்லவி ஆண்டாள் பாடல், ஒருத்தி மகனாய் பிறந்த என்பது ஆண்டாளுடைய பாடல், அது அதை எடுத்து ஒரு பாட்டுக்கு வச்சார், ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம் ஒருத்தி மகனாய் வளர்ந்தவனாம், அது மாதிரி நிறைய பாடல்கள் வைத்தார். கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இல்லைத்தான் எனக்குத்தான் பொருளைத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா என்ற ஒரு தனிப்பாடல், இதை வைத்துத்தான் சொல்வார்கள் அத்தான் அவர் என்னைத்தான் தொட்டு மெல்லத்தான், அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா எப்படி சொல்வேன் அடி என்று முடித்தார் என்று, அத்தான் அவர் என்னைத்தான் தொட்டு மெல்லத்தான் எப்படி சொல்வேன் அடி என்று எழுதினார் என்று பல இடங்களில் அவர் சேகரிக்கிறார்.
பல இடங்களில் அவர் சேகரித்து அவ்வளவு சிறப்பாக அவர் எழுதியிருக்கிறார். அதுபோல் உயர்ந்த கருத்துக்களை தான் அவர் எழுதியிருக்கார். அச்சம் என்பது மடமேடா பாட்டிலையும் திராவிடர்னு வர்றதே தவிர அது பூரா சேர சோழ பாண்டியர் பெருமை தானே சொல்கிறார். அதில் வர்றதெல்லாம் அவங்க என்ன சாளுக்கிய மன்னர் பெருமையை அதில் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை. சேர சோழ பாண்டியர் சங்கத்தமிழில் உள்ளதான். கருவியில் வளரும் மடலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை, களங்கம் பிறந்தால் காத்திட எழுவான் அவள் பிள்ளை என்ற அந்த வரிகள் எல்லாம் அப்படியே தான் திரும்ப திரும்ப அதுதான். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் எம்ஜிஆருக்காக வேட்டைக்காரர்கள் எழுதின அந்த பாடல்லையும் சரி, கடைசியில் அவர் எழுதுவார், மாபெரும் சமைதலில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும். எப்படி நீ இருக்க வேண்டும் என்று ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு ஒருவருக்கு வந்து ஒரு மக்கள் தலைவனாக இருக்க வேண்டும், மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று எழுதினார். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம் என்றெல்லாம் சொல்லி எல்லாம் உலக மக்களுக்கு நினைத்தால் நீ தலைவனாகலாம் என்று அந்த பாட்டிலே வரும், தலைவனாகலாம் என்று. அப்படி ஒரு மாடல் மனிதன் எப்படி உருவாக வேண்டும் என்பதற்கும் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு கருத்துக்களை வைத்திருக்கிறார். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும், இவன் பூமியில் இவன் போல யார் என்று சொல்ல வேண்டும், வரி மறந்து போச்சு. அந்த மாதிரி ஒரு கருத்தை தான் அந்த அச்சம் என்பது மடமையாடலாம் அதுதான் சரித்திரம் தனியிலே நிற்கின்றார். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் மனிதர் மானம் காப்போர் சரித்திரம் தனியிலே நிற்கின்றார் என்ற வரிகளை அவர் வைத்தார். ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்வதற்கான கருத்துக்களையும் பல பாடல்களையும் அவர் சொல்லியிருக்கிறார், நிறைய பாடல்களை சொல்லியிருக்கிறார். அதுதான் நம்ம கொண்டாடுறோம். ஏன் கண்ணதாசி நிற்கிறார் இவ்வளவுக்கு பிறகு? ஏன் நிற்கிறார் அவர்? கள்ளங்கபடம் கவிபாஸ்கர் எல்லாம் எழுதிக்கார், கள்ளங்கபடம் இல்லாதவர், பொறாமை இல்லாதவர், பழிவாங்கும் எண்ணம் இல்லாதவர், அகந்தை இல்லாதவர் என்றெல்லாம் வரிசையாக கவிபாஸ்கர் நூல் எழுதியிருக்காரு. எல்லாரும் அவருடைய பழகிய எல்லாரும் அவரை பற்றி அப்படி தான் சொல்கிறாங்க. அவர் ஒரு குழந்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட கண்ணதாசன் அவனை பாராட்டுற விழாவில் கலந்துக்கிட்டார், அவர் கலந்து கொண்டார், பேசினார். விருத்தரில் அப்புறம் கலைஞரை பற்றி தான் நிறைய வனவாசத்தில் எழுதுகிறார் அவர். இருந்தாலும் அவர் நிற்கிறார், எல்லாரும் பாராட்டக்கூடிய இடத்துல கண்ணதாசன் நிற்கிறார். இந்த அழகியல் என்பது அவருக்கு கைவந்த கலை. ஒரே ஒரு பாட்டு பாசமலரில் யார் 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 அவள் யாரோ என்ற பாட்டில் வந்துக்கிட்டே இருக்க கடைசியில் அந்த காதல்னால நினைவில் மயங்கும் பொருளானால் நிலவில் மயங்கும் இருளானால் அவன் மனசு இப்படி அப்படின்னு தவிக்கிறத நிலவு இருக்கிறது இருள் என்ன பண்ணுது முழுசாக கருக்க எல்லாத்தையும் கருப்பாக்க முடியவில்லை. இப்படி அதாவது வெளிச்சமும் இருக்கிறது இருளும் இருக்கிறது அதை கண்டறிந்து நினைவில் மயங்கும் பொருளானால் காதல்னால நிலவில் மயங்கும் இருளானால் இப்படியும் அப்படியும் தவிக்கிறாள் என்பதை இவ்வளவு அழகியலோடு கண்ணதாசன் அவர்கள் சொன்னார்கள். எனவே நம்முடைய தமிழுக்கு ஒரு பெரிய ஒரு காப்பிய கவிஞர்கள் செய்யக்கூடிய பணியைப் போல அதிகமாக செய்திருக்கிறார்கள். நம்முடைய திரை இதை பண்ணியிருக்கிறார், தனியே கவிதைத்துறையிலும் அவர் செய்திருக்கிறார். அவர் சோகத்தை பற்றி நிறைய அவர் பாடியிருக்கிறார். நாசரை பெற்றதாயும் நலமுடன் பெற்றால், காமராசரை பெற்றதாயும் நாட்டுக்கே பெற்றால், கண்ணதாசனை பெற்றதாயோ கண்ணீருக்கே பெற்றாள் என்றும் எழுதியிருக்கிறார். கவிதைகளில் வந்து கவிதைகளும் சிறப்பாக எழுதியிருக்கிறார், பல்வேறு சமூக நோக்கங்களோடு எழுதியிருக்கிறார். எனவே கண்ணதாசனை நினைவு கூறுவது என்பது தமிழ் இனம் தன்னை மறுவார்ப்பு செய்து கொள்வதற்கு முயல்வது என்று பொருள். அவருடைய கருத்துக்கள் தமிழர்கள் இலக்கியத்தில் தமிழ் பெருமையை எப்படி கொண்டு வர வேண்டும், தமிழ் இலக்கியத்தை எப்படி கையாள வேண்டும், படைப்பு இலக்கியத்தை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதற்கும் கண்ணதாசனிடம் இருந்து இளைஞர்கள் ஊக்கம் பெறலாம். உளவியல் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார், வாழ்வியல் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார், சுதந்திரமாக பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய அந்த மாபெரும் படைப்பாளியுடைய நினைவை போற்றுவதும் நாம் நம்முடைய வருங்கால தலைமுறையை வளப்படுத்துவதும் ஒன்றுதான். அந்த நிலையிலே தான் தமிழ் கலை இலக்கிய பேரவை கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு இந்த விழா எடுத்திருக்கிறது. இந்த பெரிய விழாக்கள் எடுப்பது ஒரு பக்கம், அங்கங்கே கூடி விவாதிக்கலாம், பெருமையை பேசிக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, கண்ணதாசன் அவர் காலத்தில் அவர் செய்தார் அந்த பாணியில் ஊற்றம் பெற்று அதை போல் நகலெடுக்காமல் நீங்கள் புதிய புதிய வகையிலே கவிஞர்களாக உருவாக வேண்டும், அது பற்றி விவாதியுங்கள், சிந்திக்க துணியுங்கள், செயல்பட வாருங்கள் என்ற அழைப்பைத்தான் கண்ணதாசன் நமக்கு கொடுக்கிறார் என்று கூறி இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த தமிழ் கலை இலக்கிய பேரவை நண்பர்களுக்கும், ஒரு நல்ல கலை இலக்கிய பட்டாளம் இருக்கிறது என்பதற்கு ஏற்ப இங்கே இந்த பணிகளை செய்த தோழர்களுக்கும், இதில் கலந்து கொண்டு உரையாற்றி பங்கேற்று சிறப்பித்த அனைத்து பெருமக்களுக்கும், இங்கே செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களை நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.